வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து மிஸ்டர் கிருஷ்ணகுமார் ராம்குமார், ஆக்டர் அண்ட் ஆட் ஃபிலிம் மேக்கர் இணைஞ்சிருக்காரு. அவரை வரவேற்போம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்க படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு ஆட் ஃபிலிம் பத்தி இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்க போறோம். நிறைய கேள்விகளும் வந்திருக்கு. மூணு செக்மெண்டா இருக்கோங்க. முதல்ல வந்து உங்களை பத்தி, நீங்க மிஸ்டர் கிருஷ்ணகுமார் ராம்குமார்ன்றவர் யாரு அப்படி வரும். அதுக்கு அடுத்தது வந்து ஃபுல்லா ஆட் ஃபிலிம் பற்றிய கேள்விகள் இருக்கும். அதன் பிறகு கடைசியில வந்து சில சர்ப்ரைஸ் கேள்விகளும் இருக்கும். லாஸ்ட் செக்மெண்ட், ஓகே, சரிங்களா? முதல்ல வந்து வில் ஸ்டார்ட். இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்துருக்கேன், நல்லா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புளை கூட்டிட்டு வரீங்க. ஆல் தி பெஸ்ட், கீப் கண்டினியூ. தேங்க்யூ சோ மச். இது என்னன்னா, ஓவர் டோஸ் ஆஃப் கரோனான்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கனால அதுல இருந்து கொஞ்சம் ஆஃப் த பீட் போனோம் அப்படின்றதுனாலதான். லைக் ஒவ்வொரு துறையிலயும் வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கவங்க, அவங்க வந்து அவங்க துறையை பத்தி பேசும்போது அந்த ஒரு 1 hour மற்ற விஷயங்களை கேட்டு கத்துக்கிட்டோம். அண்ட் ரெண்டாவது, உங்க பாதையில வர எப்படி வந்து ஹர்டல்ஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க, எப்படி வந்து அதை ஓவர் கம் பண்ணீங்கன்றதெல்லாம் தெரிஞ்சுக்க வந்தோம். முதல் செக்மெண்ட்டுக்குள்ள போவாங்க. நீங்க மிஸ்டர் கிருஷ்ணகுமார்ன்றவர் யாரு, எங்க பிறந்தாரு, எங்க படிச்சாரு, அதை பத்தி சொல்லுங்க. இதுல ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, தேங்க்யூ ஃபார் காலிங் மீ ஃபார் திஸ் இன்டர்வியூ. இப்போ டிவியில எல்லாம் ஒரு 10 minutes இருக்கும், ஹாஃப் அன் ஹவர் இருக்குமா, அந்த லக்ஸுரி ஆஃப் டைம் இருக்காது. அது நம்ம பேசின மாதிரி இதுல லக்ஸுரி ஆஃப் டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் எதெல்லாம் நம்ம சொல்ல முடியலையோ டெலிவிஷன்ல, எதெல்லாம் மிஸ் பண்ணிடுவோமோ வழக்கமா, அதெல்லாம் சொல்றதுக்கு இது ஒரு இந்த சமூக ஊடக நேர்காணல நான் ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிறேன். சந்தோஷங்க. தேங்க்ஸ். ஆக்சுவலா எனக்கு என்னன்னா, நான் வந்து திரு ராஜீவ் மேனன், அப்புறம் அவங்க மனைவி திருமதி லதா மேனன், அவங்க கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருந்தேங்க டிவி கமர்ஷியல்ஸ்ல. இந்த வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, என்னோட காலேஜ் சீனியர் ஜெரால்டு அப்படின்னு ஒருத்தர், அவரும் பெரிய ஆர்ட் ஃபில் மேக்கர் இந்த இண்டஸ்ட்ரி. அவர் ஒரு நாள் என்னோட காலேஜில் நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு ராஜீவ் மேனன் கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு, நீ இன்ட்ரெஸ்டடாக இருக்கே அப்படின்னு கேட்டார். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், ஃபில் மேக்கிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததே தவிர எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும்னு எந்த விதமான யோசனையுமே இல்லை. அதை பற்றின ஒரு ரீசர்ச் எதுவுமே பண்ணாத, சரி போகட்டும், எப்படி போகுதோ அப்போ லைஃப் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருந்தேன். ஸோ இந்த வாய்ப்பு வந்ததுக்கப்புறம் எதுவுமே ஒரு வாய்ப்பு அவ்வளோதான், போகிற போக்கில் எது வந்தாலும் எடுத்துக்கோ அந்த ஃபீல்டில் இருந்ததுனால, இவர் என்னை கேட்டவொடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயி திரு ராஜீவ் மேனன் அவர்கள், திருமதி லதா மேனன் அவர்கள்கிட்ட நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தேங்க. அது முதல்ல இன்டர்ன்ஷிப்பில் தான் ஆரம்பிச்சுது. ஐ வாஸ் இன்டர்னிங் அண்டர் தெம். அதுக்கப்புறம் என்னை வந்து அவங்களுக்கும் பிடிச்சி போச்சு, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்கிட்டாங்க. அப்படி தான் என்னோட அட்வர்டைஸிங் பயணம் ஆரம்பித்த இது. தட் இஸ் ஹவு இட் ஸ்டார்டட். நான் என்னோட ஸ்கூலிங் வந்து, நான் பல்லாவரத்தில் இருந்தேங்க. பல்லாவரத்தில் செயின்ட் ஸ்டீஃபன்ஸ்னு ஒரு ஸ்கூல் இருக்கு, வெட்டரன் லைன்ஸ்ல இருந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ்லாம் இருப்பாங்க அந்த இடத்துல. ஒரு ஸ்கூல், வெரி ஒரு குயின் ஸ்கூல், அது ஓல்டு பிரிட்டிஷ் பில்டிங் வேற, அது ரொம்ப அழகா இருக்கும் ஸ்கூல் பார்க்கறதுக்கு. ஸோ ஒரு கிளிக்கிழிப்பான நியூஸ் வேணும்னா, அந்த ஸ்கூல்ல தான் 7th படிச்சாங்க, 7th ரூத் பிரபு. அவங்களும் இப்போ பெரிய நடிகை சமந்தா, அவங்களும் ஜூனியர் தான், ரொம்ப ஜூனியருங்க. ஸோ என்னன்னா, அந்த ஸ்கூல்ல வந்து எனக்கு என்னோட பிரின்சிபல் மார் பவன் தாஸ், என்னோட மேத்ஸ் டீச்சர் ஃப்ரெட்ரிக், மிஸ்டர் ஃப்ரெட்ரிக், மிஸ் சார்ல்ஸ், மிஸ் மேரி, இவங்க எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். அதோட மேலே வந்து பாக்கியராஜன் என்னோட தமிழ் டீச்சர். விஷயம் என்னன்னா, எனக்குள்ள ஒரு ஆக்டிங் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சார் அவர் தான். அவர் ஒரு நாடகத்துக்கு, ஒரு நாடகம் பிளே ஒன்று எழுதினார். அந்த பிளேல வந்துட்டு ஒரு போயட் கேரக்டர் ஒன்று கொடுத்தாரு எனக்கு. விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு ஐடென்டிஃபையிங் தி டேலண்ட்டுன்னு இருக்குல்ல, அது சில டீச்சர்ஸ்க்கு கை வந்த கலை. திரு பாக்கியராஜ் அவர்களுக்கு இன்னும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். அவர் எங்க இருந்தாலும், எங்க சார் அந்த மாதிரி உரிமை கொண்டாடி அவரை செலிப்ரேட் பண்ற டைம் எனக்கு என்னைக்குமே, டைம் கிடைச்சா, அது கேப் கிடைச்சா போறோம், அவரை செலிப்ரேட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த அங்கதான் ஹி ஃபவுண்ட் மீ
அண்ட் ஹீ கேவ் மீ த கான்ஃபிடென்ஸ் டு அப்பியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள். அப்படி அப்படிதாங்க என்னோட லைக்கிங் டுவர்ட்ஸ் ட்ராமாட்டிக்ஸ் வந்து அப்போ ஆரம்பிச்சுது திரு பாக்கியராஜ் அவர்களாக. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அங்கேருந்து சங்கர் வித்யாலயன்னு ஒரு ஸ்கூல் ஷிஃப்ட் ஆனேங்க. அங்கே வந்து எனக்கு இந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு நானும் திரு ஆதவன் கொஞ்சம் நடிங்க பாஸ் அதில் ஹோஸ்ட் பண்ணுவார். ஆதவன் எல்லாரும் தெரியும், பெரிய செலிபிரிட்டி. அவரும் நானும் கிளாஸ்மேட்ஸ், நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்கூலில் லெவன்த் டுவெல்த் ஒன்றா படித்தோம். ஸோ அவர் கூட சேர்ந்து தான் வந்து கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி எல்லாம் இன்வால்வ் ஆகி அடுத்த ஸ்டெப்புன்னு சொல்லாங்க அது. ஸ்டீஃபன் ஸ்கூலில் பாக்கியராஜ் ஆரம்பித்தது அது அடுத்தது ஐ ஃபியூவல் த ஃபயர் தேர் அப்படி சொல்லலாம். அங்கிருந்து லாயலா காலேஜ், லாயலா காலேஜில் வந்து என்னோட சந்தோஷமே அங்கே தாங்க. ஸ்கூல் வந்து என்ன அடைச்சி வச்சா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இவ்வளோ கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி பண்ணியும் அந்த ஃபீல் எனக்கு இருந்தது. ஆனால் நான் வந்து ஒரு ஃப்ரீ பேர்டாக ஃபீல் பண்ண ஒரு காலேஜ் இடம், ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து லாயலா காலேஜ். லாயலாவில் நான் விஸ்காம் படித்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க, முதல் ஒரு வாரத்துலேயே வந்து ஒரு ஸ்க்ரீனிங் ரூம் ஒன்று இருக்கும், அங்கே ஒரு படம் போட்டு அதை அனலைஸ் பண்ண சொன்னாங்க. என்னது காலேஜில் படம் காமிக்கிறாங்களா, அதுதான் பாடமா, அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு ரொம்ப நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு தெளிவாக பார்த்த இடங்க அது. அங்கே வந்து எங்கள் ப்ரொஃபஸர் திரு ராஜநாயகம் அவர்கள், திரு எல்எக்ஸ் ஜெரோம் அவர்கள், ஹென்றி மரிய விக்டர் அவர்கள், திருமதி உமா, இவங்க நாலு பேர் வந்து அந்த நாங்கள் படிக்கும்போது அதோட தூண்கள். நாங்கள் அது மேலே தான் ஏறி சவாரி செஞ்சோம். எல்லாமே எங்களை என்னுடைய ஃபுல் கான்ஃபிடென்ஸ் பிறந்த இடம் அதுதான். திரு ராஜநாயகம் அவர் வந்து என்ன விஷயம்னா, நம்ம வேண்டான்னு பின்னாடி போனால் கூட நம்மளை இழுத்து வந்துட்டு உன்னால தான் முடியுமே, நீ எதுக்கு பின்னாடி போகிற, அந்த மாதிரி நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும் இல்லை, ஹீ வில் மேக் ஷுர் தட் வி ஆர் தேர் அண்ட் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ் எனக்கு கிடைச்சதுனால தான் என்னோட கான்ஃபிடென்ஸ் வந்து முழுசாக வெளியில் வந்தது, என்னையே நான் முழுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுது. அந்த என்ன விஷயம்னா, நம்ம மனசுக்குள்ளே இருக்கவங்க அது முதல் வெளியில் வரணும், அதுக்கப்புறம் ஆக்ஷனாக கன்வெர்ட் ஆகணும்ல. அந்த அந்த ஒரு ஸ்பேஸை அமைச்சு கொடுத்த இந்த எல்லாருக்கும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு இடமா இந்த இன்டர்வியூ அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. நார்மலா வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் டைம்ல காலேஜ் டைம்ல நம்மளை வந்து நம்மளுடைய டேலண்ட்டை வந்து ஸ்பாட் பண்ணி அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து ஊக்குவிச்சு இன்கேஸ் நம்ம சரியா பண்ணனாலும் கொஞ்சம் கை கொடுத்து தூக்கி விட்டு பண்றதெல்லாம் வந்துட்டு உண்மையிலே அதை அதை பத்தி நினைக்கிறதே வந்து உண்மையிலே ரொம்ப நல்லது. ரெண்டாவது இவ்வளவு பேர் நீங்க ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறதும் இன்னொரு நல்ல விஷயம். ஏன்னா சம்டைம்ஸ் ஞாபகம் இருக்கும் பட் ஃபுல் பேர் ஞாபகம் இருக்காது கரெக்டா எந்த இது. ஏன்னா நம்ம அந்த ஒரு ஸ்டேஜ் தாண்டி வந்து லேயர்ஸ் ஆஃப் லேயர்ஸ் மற்ற இதெல்லாம் வந்து வந்துட்டோன்னு வளர வளர லைக் சில விஷயம்லாம் ஞாபகம் இருக்காது. பட் இதெல்லாம் நீங்க இவ்வளவு ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறதும் நல்ல விஷயம். ஆக்சுவலி பேருங்களா வந்து ஃபுல்லா சர்னேம் கூட சொல்றீங்க எல்லாமே. ப்ளீஸ் தேங்க்ஸ்ங்க. இல்ல அதான் நான் சொல்றேனே, ஃபீலிங் எல்லாம் இருக்கும், அதை எடுத்துட்டு வரதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும், அது அமைச்சு கொடுத்துருக்கீங்க, அது சந்தோஷம் எனக்கு. இந்த பாதையில வரும்பொழுது எந்த மாதிரியான தடைகள்லாம் ஏற்பட்டது, அதை எப்படி வந்து எதிர்கொண்டீங்க? லைக் ஏன்னா இப்போ சொல்லும்பொழுது வந்துட்டு ஓகே நான் போனேன், இது மாதிரி பார்த்தாங்க, ஐடென்டிஃபை பண்ணாங்க, எனக்கு என்கரேஜ் பண்ணாங்கன்றது ஓகே, பட் டெஃபினட்டா நிறைய ஹர்டில்ஸ் வந்திருக்கும். ஹவு டிட் யூ ஓவர்கம் தம் அண்ட் மெயினா வந்து என்னென்ன லெசன்ஸ் கத்துக்கிட்டீங்க அதுல? ஆமா, இப்போ எனக்கு வந்து நான் சொன்ன நான் போற போக்குல எதெல்லாம் கிடைச்சதோ அதை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி. எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்தது வந்து ஆக்டிங். என்னன்னா, நான் வந்து எம்ஏ மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சு முடிக்கிற டைம் அது, அதுல வந்து ஒரு வேலிடிக்டரி ஃபங்க்ஷன் ஒன்று வச்சாங்க. அந்த வேலிடிக்டரி ஃபங்க்ஷன் அப்போ வந்து சுசி கணேசன் தான் சீஃப் கெஸ்ட். ஸோ அவர் வந்து நான் மிமிக்ரிலாம் பண்ணுவேன் அப்போ, அது பண்ணும்போது அவர் பார்த்து என்ன அவர் வந்து ஃபைவ் ஸ்டார் படத்தில் நடிக்குவான்னு கூப்பிட்டாங்க. ஆடிஷன்லாம் போனேன், ஆடிஷன்லாம் கொடுத்தேன். திரு மணிரத்னம் அவர்கள் சுசி கணேசன் உட சேர்ந்து என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டதும் பயங்கர ஒரு பூரிப்பு. அதுக்கப்புறம் பல படங்கள்ங்க, திருடா திருடி, ஆட்டோகிராஃபு, திருமலை, நோ லுக்கிங் பேக் அந்த மாதிரி சொல்லலாம்.
அது வந்து ஒரு பெரிய லிஸ்ட் போயிட்டே இருந்தது, எல்லா படமும் ஹிட் ஆச்சு. ஒரு 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 சந்தோஷமா இன்னைக்கு கவன் பண்ண கடைசியில கவன் வரைக்கும் எல்லா படங்களும் நன்றாக பேசப்பட்டது. என்னோட கேரக்டரும் கரெக்டா அதுல நல்லா தெரிய வந்தது. அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த ஒரு பயணத்தினால எனக்கு என்ன ஒரே ஒரு பெரிய விஷயமா இருந்ததுன்னா, காசுக்கு நம்மளுக்கு ஃபினான்ஷியலா ஒரு பிரச்சனை இல்லாம இருந்ததுங்க. ஸோ மை ஃபினான்ஸ் இஸ் டேக்கன் கேர் ஆஃப், அந்த மாதிரி இருந்தது. என்னோட ஒய்ஃப் கௌரி எனக்கு ஒரு பெரிய பூன், அவங்களும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால எங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, எந்த நேரத்துலையும் நம்ம எது நம்ம எதை செய்கிறோமோ அதை செஞ்சு பார்க்கலாமே, எதை நினைக்கிறோமோ அதை செஞ்சு பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் இருந்தது. ஃபினான்ஷியலாக நம்ம ஐ வாஸ் டேக்கன் கேர் ஆஃப். அதனால என்னன்னா, 2006-2007 அப்போ வந்து ஆக்டிங் நான் எடுத்து கையில் எடுத்துக்கிட்டாலுமே என்னோட பேஷனா எப்பவுமே தீ விட்டு எரிஞ்சிட்டு இருந்தேன். உள்ள ஒரு எரிஞ்சிட்டு இருந்தேன் அந்த ஒரு ஃபில்ம் மேக்கிங் உள்ள போகணும்னு ஆசை. ஃபில்ம் மேக்கிங்னா என்ன பண்ணலாம், போய் சினிமா படம் எடுக்க முடியுமா, முடியாது. ஏன்னா நான் அசிஸ்டண்டா வேலை பண்ணது வந்து ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபில்ம் மேக்கர் கிட்ட, ராஜீவ் மீன் கிட்ட. எனக்கு எது தெரியுமோ அதை முதல்ல ஆரம்பிக்கலாம்னு சொல்லி 2009 இந்த பிளாக் பாக்ஸ் ஃபிலிம்ஸ் ஆரம்பிச்சேங்க, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்சேன். அது ஸ்டார்ட் பண்ணும் பொழுது தடைகள் அப்படின்னு சொன்னா, ஏதாவது லிம்போ பேக்ரவுண்ட்ல இருந்த மாதிரி இருந்தது, ஃபுல்லா வெள்ளையா இருந்தது, பாதையே தெரியல. ஆரம்பிச்சிட்டமே தவிர எப்படி போறது, எப்படி ப்ரொசீட் ஆகுதுன்னு எதுவுமே தெரியல. அப்போ எனக்கு ஒரு காட் ஃபாதரா இருந்தவர் திரு அனந்த நாராயணன், ஒரு காப்பி ரைட்டர், ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங். அவர் தான் வந்து டே உன்னால முடியும் நீ பண்ணு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. இப்போ ஆர்ச்சர்ட் அட்வர்டைசிங்ல இருந்தாரு. அதுக்கு முன்னாடிங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்ல வேண்டியது என்னன்னா, என்னோட கிளாஸ்மேட்டு திரு மலேஷ் அப்படின்றவர், அப்புறம் கபில் கணேஷ்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர், இப்போ ஃபேமஸ் ஃபோட்டோகிராஃபர் அவரு, அவரு ரிச்சர்ட் எம் நாத்தன், இந்த சினிமாட்டோகிராஃபர், இந்த கோ படம்லாம் ஷூட் பண்ணார், கோ அங்காடி தெரு அதோட கேமராமேன், இவங்க மூணு பேருமே என்னோட கிளாஸ்மேட்ஸுங்க. என்னோட டேலண்ட் தெரிஞ்சு அவங்க ஒரு ஏஜென்சி நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களோட கிளையண்ட்டு கிட்ட அதுதான் என்னோட முதல் ஜீல்னு சொல்லி, அதுதான் என்னோட முதல் ஆட் ஃபிலிம். என்னோட கிளாஸ்மேட்ட என்னோட டேலண்ட்டை புரிஞ்சுட்டு கொடுத்ததுனால எனக்கு என்ட்ரி இன் டு த இண்டஸ்ட்ரி ஈஸியா இருந்தது. அதுக்கப்புறம் சரி, ஃப்ரெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, ஆரம்பிச்சாச்சே தவிர மெயின் ஸ்ட்ரீம் உள்ள போறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போதான் திரு அனந்த நாராயணன் அவர்கள் வந்து, நான் வந்து ரொம்ப சின்ன சின்ன மினிஸ்கியூல் ப்ராஜெக்ட்ஸ் தான் அப்போ பண்ணிட்டு இருந்தேன், ஏன்னா நடிச்சிட்டும் இருந்து ஆட் ஃபிலிம்ஸும் பண்ண ஆரம்பித்த காலம் அது. ஸோ அப்போ வந்து ரெண்டுத்துலேயும் கால் வச்சுட்டு இருந்ததுனால ரெண்டுத்துலேயும் முழு ஃபுல் ஃப்ளெஜ்டு போக முடியல என்னால். ஸோ எஸ்பெஷலி ஆட்ஸ் அப்போ ஆரம்பிச்சதுனால ரொம்ப மினிஸ்கியூல் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு இருந்தேன். அந்த சின்ன வேலைகளையும் பார்த்து உனக்குள்ள டேலண்ட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு, அவர் வந்து அக்ஷயா ஹோம்ஸ் ஒரு கிளைண்ட், அவங்களுக்கு தான் நான் முதல் அதாவது பெரிய மெயின் ஸ்ட்ரீம்ல போய் ஒரு கமர்ஷியல் பண்ணேன். இட் வாஸ் ரிசீவ் வெல். அதுக்கு காரணம் அனந்த நாராயண் என் மேலே ஃபுல் நம்பிக்கையை வச்சு என்னை ஏற்றி விட்டது. அதான் சொல்கிறேனே, எனக்கு வந்து இந்த லூப்ரிக் மெஷின் வந்து நிற்காம ஒருத்துக்கு லூப்ரிகேஷன் போட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி கரெக்டான டைம்ல அப்பப்போ கரெக்டான ஆட்கள் வந்ததுனால சிறு சிறு தடைகள் இருந்ததே தவிர பெரிய முட்டுக்கட்டைகளாக எதுவும் இல்லை. ஓகே ஓகே. இப்போ நீங்க இப்ப டைரக்ஷனுக்குள்ள போகணும்ற ஆசை இருந்தது, நடிச்சுக்கிட்டு வந்தீங்க. இப்ப நடிச்சுட்டு இருந்தது வந்துட்டு உங்களுக்கு டைரக்ஷன்ல ஹெல்ப் பண்ணுச்சா? ஒரு டைரக்டரா வந்துட்டு நடிப்பு நல்லா தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமாங்க, ரெண்டு பெரிய அட்வான்டேஜ் இருந்தது. ஒன்னு வந்து நான் வேலை பண்ண யாருமே சாதாரண டைரக்டர்ஸ் கிடையாது, சேரன் ஆகட்டும், குமாரராஜா ஆகட்டும், விஷ்ணுவர்தன் ஆகட்டும், ஒரு பெரிய லிஸ்ட். நான் எல்லா பெரிய டைரக்டர்கிட்டையும் எல்லா பெரிய ஆக்டர் கூடயும் வேலை பண்ணிட்டேன் நடிக்கும் பொழுது. என்ன ஒரு விஷயம்னு சொன்னா, நடிக்கும் பொழுது அந்த டைரக்டர்களோட பணியை நம்ம வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு கிடைக்காத ஒரு லக்ஸுரி எனக்கு கிடைச்சிருங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆக்டரா இருந்தா இன்னும் ஜாலி, பயங்கர பெரிய லக்ஸுரி. அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தா
ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு திணிக்கப்பட்டு அனுப்பப்படுது, போயிருவோம் நம்ம, ஏ இதை போய் எடுத்துட்டு வாடா அதை போய் பண்ணுடான்னு சொல்லிட்டு அந்த வேலையை பண்றதுக்கு போயிருவோம். நடிகரா இருந்தா அந்த டைரக்டர் வேலை பண்ணும்போது கால் மேல கால் போட்டு சேர்ல உட்காந்து, நமக்கு வேற லீடு கேரக்டர் கிடையாது, கேரக்டர் ரோல் தானே, நான் போய் கேரமன் உள்ள உட்கார மாட்டேன், அங்கேயே ஸ்பாட்லயே உட்காந்து டைரக்டர்ஸ் பண்றதெல்லாம் பார்த்து. என்னங்கன்னா ஃபில்ம் மேக்கிங்றது ஒரு கிராஃப்ட், அதை நம்ம வந்து புக்கிஷ் நாலேஜில் கூட தெரிஞ்சுக்கலாம், எப்படியுமே நம்ம அதை பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கோம், அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஸ்பாட்ல நடக்கிற பிரச்சனைகளை சமாளிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து ரன்னிங் த ஷோ, ரன்னிங் த செட்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அதை என்னால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுது, அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. இன்னொன்று, நடிகர்கள் நடத்தப்படும் விஷயம்னு ஒன்று இருக்கு. என்னதான் நீங்கள் வந்து கேமரா மூமெண்ட்டு லைட்டிங் அதெல்லாம் மாயாஜாலம் பண்ணி உங்களோட கமர்ஷியலோ இல்லைன்னா உங்களோட ஃபிலிம்ஸையும் ஆமாம் ஒரு அழகாக காமிக்கிறதா இருந்தாலும் அதோட முகம்ன்றது ஒரு ஆக்டர் தான். ஸோ அந்த ஆக்டரை நீங்கள் மூட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள மூட் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சுது. அவங்க ரொம்ப கஷ்டம், அது எப்படியோ அகம் அத்தின் அழகு புறத்தில் தெரியுன்ற மாதிரி அது எப்படியோ முகத்தில் காமிச்சு விட்டுருவாங்க. ஸோ ஒரு நடிகரை நடத்தப்படும் விதம் எப்படின்னு தெரிஞ்சு அவங்கள கையாளுறது டைரக்ஷனுக்கு எவ்வளோ முக்கியம்ன்றா அதை நடிகராக இருந்து நான் கற்றுக்கிட்டேன். அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு. ஓகே ஓகே, இப்போ ஸ்டோரிஸ் டெல்லிங்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, சில பேருக்கு இயல்பாகவே வரும், சில பேர் அதை கற்றுப்பாங்க. இதில் எது வந்து பெட்டர்ன்னு நினைக்கிறீங்க? லைக் எந்த ஆங்கிளில் கேட்குறேன்னா, எஃபெக்டிவா எண்ட் ஆஃப் த டே வந்து லைக் இது இது மாதிரி அவங்க இயல்பாவே இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். உங்களுக்கு என்ன, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அதை பத்தி? ஒரு அது என்ன விஷயம்னு சொன்னா, இன்னர் ரிதம்னு ஒண்ணு இருக்குங்க, உள்ள ஒரு ரிதம் ஓடும், அந்த ரிதம் வச்சுதான் நீங்க என்ன ஆகணும்னு சொல்லி, இல்ல என்ன ஆகணும்னாலும் என்ன ஆகணும்னு முடிவு எடுத்து அந்த இடத்துக்கு வந்துட்டா கூட அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி ஒரு இன்னர் ரிதம் இருக்குங்க. மியூசிக் டைரக்டராக இருந்தால் மட்டும் இல்லை, நீங்கள் யாராக இருந்தாலுமே உள்ள ஒரு 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 ரிதம் ஓடிட்டுருக்கோம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறது அந்த ரிதம் தான். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இயல்பாகவே அந்த ரிதம் இருந்தது அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க, மிஷ்கின் இருக்கட்டும், குமார் ராஜா இருக்கட்டும், எப்படி இவங்களுக்கு ஒரு யூனிக் ஸ்டைல் இருந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி வியப்பாக நம்ம பார்ப்போம். ஆனா அவங்களால அவங்க ரிதம் விட்டுட்டு வெளில வர முடியாது, அவங்க ரிதம் தான் அவங்களோட பெரிய அட்வான்டேஜா இருக்கும், அந்த ரிதம்ல வந்துட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ நீங்க ஒரு பெரிய இது கேள்விப்பட்டிருப்பீங்க, வெற்றிமாறன் மாதிரி ஆளுங்க வந்து, வெற்றிமாறன் வந்து ஆடுகளம் பண்ணும்போது அவர் மதுரைக்காரருங்க, அவருக்கு என்னன்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க, ஆனா அவர் மதுரைக்காரரே கிடையாது, அவர் வந்து முழுக்க முழுக்க சென்னையில பிறந்து வளர்ந்தவர். அப்புறம் எப்படி மதுரை படம் எடுத்தாரு அப்படின்னு சொன்னா, அதை ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க், வெளியில போய் கஷ்டப்பட்டு அது என்ன அது ஏதுன்னு அதை கத்துக்கிட்டு செய்யறது, அது அது வந்து ரெண்டாவது ரகம். இன்னர் ரிதம்னால படம் பண்றது கிஃப்டட், சில பேர் சொல்லுவாங்க ப்ரொடிஜிஸ்லாம் இருப்பாங்க, குழந்தையிலேயே மியூசிஷியன் இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு இன்னர் ரிதம் இருக்கும் அவங்க, அது கிஃப்டட். ரெண்டாவது ரகம் என்னன்னா, அதுக்காக பயிற்சி எடுத்து அதை பண்ணி 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 பார்த்து அந்த ஹார்ட் ஒர்க்ல, அதாவது நீங்க எப்படின்னா ஒரு படத்தை பார்த்து ஏ இப்படி கதை சொல்லாயா இப்படி கதை சொல்லாயான்னு சொல்லிட்டு ஸ்டோரி டெல்லிங்கோட அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது அதோட புரிதலை உள்வாங்கி நீங்க வெளியில கொடுக்குறீங்கல்ல, அது ஒரு ரகம். அப்படிதான் சொல்லணுமே தவிர, ஃபர்ஸ்ட் கிஃப்டடுங்க, அது அவங்கள பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. வராதவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி படிச்சு ஹார்ட் ஒர்க் பண்றது கஷ்டம், நான் ரெண்டாவதுங்க, போகும்போது அந்த அருவியில வந்து அவங்க முடி அப்படி பண்றது, இந்த மாதிரி சில ஆடுங்கள நம்ம வந்து என்ன இதெல்லாம் மறக்கவே முடியாது. இப்ப வர சில ஆடுங்க அப்படி இல்லை, ஒண்ணு இப்ப வரது அப்படி இல்லையா, இல்ல கொஞ்ச நாள் ஆன பிறகு அதை பத்தி யோசிச்சு பார்க்கும் போது அதை இன்னும் ரிலீஸ் பண்ணுவோம், அது மாதிரி, அதாவது அதனால அப்படி தோணுதா? அப்படி இல்லை, குட் ப்ராடக்ட்ஸ் வில் ஆல்வேஸ் பி ரிமெம்பர்ட், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க. இப்போ முன்னாடி வந்து லிமிடெட் நம்பர் ஆஃப் சேனல்ஸ் தான் இருந்தது, தூர்தர்ஷன் 1 தூர்தர்ஷன் 2 லிமிடெட் நம்பர் ஆஃப் சேனல்ஸ், லிமிடெட் நம்பர் ஆஃப் கமர்ஷியல்ஸ் வந்தது, அதுல வந்து ரொம்ப மொக்க கமர்ஷியல், மொக்க கமர்ஷியலாகவே நம்ம பண்ண சில நிற்கும்.
நல்ல கமர்ஷியல் நல்ல கமர்ஷியலா நம்ம மனசுல நிற்கும். அதுல அதுல மாறுபாடு இப்ப அந்த நல்ல கமர்ஷியல வந்து இல்லை ஆஹா அப்படி நீங்க லிரில் பத்தி சொன்னீங்க அது உங்களுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ அது நல்ல விதமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கெட்ட கமர்ஷியல் கெட்ட விதமா ஞாபகம் இருக்கும். இப்போ சேனல்ஸும் பிளாட்ஃபார்ம்ஸும் ஏராளமா இருக்கிறதுனால கெட்ட கமர்ஷியல வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியா மறந்துடலாம், சந்தோஷமா அப்ப தேவையில்லை மனசுல நிக்கவே தேவையில்லைன்னு சந்தோஷமா மறந்துடலாம். நமக்கு நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் நல்ல குவாலிட்டி கமர்ஷியல்ஸ் இப்பயும் வருது, ஆனா அதுல எங்கேயோ ஒரு ரெண்டு இடத்துல தான் வர்றதுனால அண்ட் நம்பர் ஆஃப் வால்யூம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அது மறக்கப்படுறது அப்படிதான் நான் சொல்றேன். ஓகே ஓ, இன்னொரு விஷயமும் நம்ம இப்ப பாக்குறோங்க நிறைய வந்து எப்படின்னா எல்லாமே நான் கூகுள்ல பத்தி தெரிஞ்சுக்கிறேன், இன்டர்நெட்ல பத்தி தெரிஞ்சுக்கிறேன், மாதா பிதா கூகுள் தெய்வம் மாதிரி நான் இதையே பார்த்து எல்லாத்தையும் நான் கத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வராங்க இல்லையா. இஸ் தட் அ குட் சைன்? பிகாஸ் இதெல்லாம் வந்து நான் ஒவ்வொன்றும் வந்து நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா அதை ரசிச்சு ஒவ்வொன்றும் இன்ச் பை இன்ச் சொல்றீங்க, லைக் இது வந்து இப்படி போகணும், அது அந்த ரிதமோட சிங்க் ஆகணும். இது மாதிரிலாம் பேசும்போது ஸ்டில்ஸ் ரவி என்ன கூட பேசுவேன், அப்ப அவரும் இது மாதிரிதான் நிறைய சிங்கப்பூர் ஒரு வாட்டி வந்து பார்த்தேன், இங்க நில்லுங்க இப்படி நில்லு நடந்து போயிட்டா திடீர்னு நில்லுங்கன்ட்டு இப்படி திரும்புங்க இப்படி திரும்புங்கன்னு சொல்லிட்டு போட்டு எடுத்தாரு, ரொம்ப நல்லா இருந்தது. நான் கேட்டா எப்படிங்க உங்களுக்கு தோணுச்சு இந்த இடத்துல இந்த வெளிச்சம் இங்க பட்டு இப்படி வரும் அப்படின்றதெல்லாம், இல்ல அது போக போக பழகிட்டோம் அப்படின்னாரு. சோ நீங்க இந்த மாதிரி இப்ப ஆன்லைன்ல கத்துக்கிட்டு வராங்க இல்லையா, அவங்களா கத்துக்கிட்டு வர்றது அது எப்படி பாக்குறீங்க? இப்போ இந்த அதுவும் இந்த கோவிட் டைம்ல சம க்வெஸ்சனிங் இது, இப்போ ஸ்கூலே ஆன்லைன்ல தான் நடக்குது. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்னோட பசங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. டே என்னடா உட்காந்து டிவி பாக்குறீங்கன்னா பிடி பீரியட் பண்ணிட்டான். நீங்க வந்து பிடி பீரியட் என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி சில கேள்வி இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து சில இடத்துல கிளாஸஸ் எடுக்க போவாங்க, அப்போ வந்துட்டு நான் ஏதாவது ஒண்ணு சொல்ல வருவேன் சிரிப்பானுங்க, இப்படி தலையாட்டுவாங்க. என்னடா என்ன இல்ல சார் அது பார்த்த நான் கூகுள்ல பார்த்தேன். அதாவது விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு விஷயம், ஆமா நம்ம ஒரு விஷயம் ஷேர் பண்ணி இன்னைக்கு ஏதோ ஒரு பாதியில விட்டுருப்பேன், அடுத்த நாள் வந்து முடிக்கலான்னு பார்த்தா அவங்க ஃபுல்லா முடிச்சு வச்சிருப்பாங்க, கூகுள்ல போய் ரெஃபர் பண்ணி பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எனக்கு சொல்லுவாங்க. நான் அதனாலதான் வேணும்ட்டு கிளாஸ் போனோன்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் சொல்றது, இது எப்படி இருக்கும் கூகுள்ல கிடையாது அப்படின்னு சொல்லி. So, see, online classes வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆன்லைன் கோர்சஸோ கிளாஸஸோ எல்லாமே நீங்கள் வந்து அது எப்படின்னு சொன்னால், அம்மா பக்கத்துல இருந்து உங்களுக்கு குக்கிங் சொல்லி தருதோம், யூடியூப்ல போய் ஒரு குக்கிங் சேனல் பார்த்து கற்றுக்க ஒரு ஒரு பதார்த்தம் பண்ணுறதும் தான், ஒரு பர்சனல் டச் அதில் மிஸ் ஆகுங்க. ஆனால் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ ஒரு மாஸ்டர் இருக்காங்க, அவங்க வந்து யூஎஸ்ல இருக்காங்க இல்லைன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, உங்களோட துறையில் அவங்க எக்ஸ்ட்ரீம்லி குட்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால், அவங்க இந்தியாவில் உங்களோட நீங்கள் போய் பர்சனலாக பார்க்க முடியாதுனாலும் அந்த எக்ஸ்பர்ட் கிட்டேருந்து உங்களால் பாடம் கற்றுக்க முடியும், அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ என்ன என்ன ஒரே ஒரு விஷயம்னா, உங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் அது முக்கியம் அப்படின்றது நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல இருந்து கத்துக்கிட்டது போறோம் அப்படின்னு, அதாவது அந்த ஒரு துறைக்கோ இல்லைன்னா அந்த ஒரு கிராஃப்டுக்கோ அது போறோம் அப்படின்னு சொன்னா, ஆன்லைன் இஸ் குட் இனஃப், டெஃபினெட்லி இட்ஸ் குட் இனஃப். நம்ம இப்போ ஆன்லைன்ல தான் இருக்கோம், அதை அவ்வளோ இப்போ சாடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். But nothing like personal touching. If you can afford to go to the US and learn it from the same master, nothing like it. இப்போ ஏசிடிக் சென்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேருக்கு தனக்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுன்றது கூட அந்த புரிதல் இருக்காது சம்டைம்ஸ். ஸோ அதை எப்படி வந்து ஒருத்தர் நான் இப்போ தேவையான அளவு இருக்கேன், இல்லை ஒரு ஒரு லெவல் ஒரு நாட்ச் இன்னும் கொஞ்சம் மேலே போகணும், இல்லை நான் இன்னும் வந்து நான் வந்து மேம்படுத்திக்கணும், எப்படி அவங்க வந்து தான் எப்படி இருக்கோன்றத தெரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா சம்டைம்ஸ் தெரியாது இல்லையா, லைக் அவங்களே அதை உணர மாட்டாங்க, வெளியேந்து சொன்னா ஓகே சம்டைம்ஸ் சொல்லலைனாலும் அவங்களுக்கு அதை பற்றி தெரியாத போது அவங்களே வந்து இன்னும் நான் மேம்படுத்திக்கணுன்றதை எப்படி உணர முடியும், அவர் எப்படி தெரிஞ்சுக்கணும்? அதாவது இப்போ ஏஸ்தட்டிக்ஸ்னு சொல்லும்பொழுது இல்லை, ரொம்ப ஒரு அதுல அது அது அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா எனக்கு நான் முதல்ல எங்களுக்கு ஆர்ட் அண்ட் ஏஸ்தட்டிக்ஸ்னு ஒரு புக்கே இருந்துச்சுங்க, எதிர் தாமரை எழுதின ஒரு புக்கு, நாங்கள் அந்த புக்கு நல்ல ஒரு தலகாணி மாதிரி இருக்கோங்க அது அது. ஸோ அது அது நாங்கள் படிக்கும்பொழுது எனக்கு சுத்தமாக புரியலைங்க,
ஏஸ்தெட்டிக்ஸ் என்னன்னு புரியல. அது புரிஞ்சுக்கணும். அது அது சரி, இப்போ யாரோ நான் வந்து குட் ஏஸ்தெட்டிக்ஸ் டெவலப் பண்ணணும்னா என்னன்னா, பெயிண்டிங்ல சொல்லுவாங்க நீங்க வந்து ஃபைண்ட் ஹார்மனி இன் எவ்ரி திங். எப்படின்னா நீங்க வந்து இந்த சிட்டி ஆஃப் காட்னு ஒரு படம் இருக்கும், நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல. ஒரு ஸ்லம் ஏரியால ரொம்ப ரஸ்டிக்கா இருக்கும் அந்த படமே, ஆனா அவ்வளவு அழகா இருக்கும் பிரசன்டேஷன். பல அவார்டுகள் வாங்கின படம், உலகத்துல எந்த ஃபில்ம் மேக்கரா இருந்தாலும் சிட்டி ஆஃப் காட் தெரியாம இருக்க மாட்டாங்க அந்த ஃபீல்ல. அந்த மாதிரி ஒரு படம், ஆனா எப்படி ஒரு ரஸ்டிக்கா ஒரு ஸ்லம் ஏரியால எடுக்கிற படம் இவ்வளவு விஷுவலா ஸ்டன்னிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு அதுல வந்து ஒரு விஷுவல் ஹார்மனி, சவுண்ட்ல ஒரு ஹார்மனி, அதாவது ஒரு ஒரு ஹார்மனியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. அந்த ஒரு ஹார்மனியை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட அந்த அந்த ஹார்மனி தான் உங்க உங்களோட ஏஸ்தெட்டிக்ஸே. அதாவது இது என்னோட புரிதல், அது அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங். என்ன விஷயம்னு சொன்னா, நீங்க அதை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா அது ஓவர் நைட்ல வந்துடாது. நீங்க உங்களுக்கு ஏஸ்தெட்டிக்கா அப்பீலிங் ஆன ஒரு ப்ராடக்டை எடுத்து யூ ஹாவ் டு டைசெக்ட், அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எப்படி இது நல்லா இருக்கு, எப்படி இப்படி எனக்கு நான் அப்படி டைசெக்ட் பண்ண போட சிட்டி ஆஃப் காட், அதனால தான் அதை பத்தி அதை எக்ஸாம்பிள் எடுத்து சொன்னேன். ஸோ அது ஓஹோ இப்படி அதில் ஒரு ஹார்மனி இருந்ததுன்னா அதோட ஏஸ்தெட்டிக் வேல்யூ தானாக மேலே வரும் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆர்ட் ஆர்ட் ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்து அதை தே ஹாவ் டு ஃபைண்ட் இட் பை தெம்செல்ஸ். ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த துறையில் இருக்கும்பொழுது நார்மலாக என்ன ஆகும்னா, ரொம்ப இதில் ரிசர்ச் பண்ணணும், நிறைய கற்றுக்கணும், இது மாதிரி இதில் ஃபுல்லாக மூழ்கும் போது எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க குடும்பத்தோட இருக்கிற டைம், இது இது ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஏன்னா இது நார்மலாக வந்து ஒன்ஸ் இதில் ஃபுல்லாக இறங்கினா நமக்கு டைம் போகிறதுன்னு தெரியாது, அதில் உள்ள ஆழமாக போயிட்டே இருக்க போக போக இன்னும் நிறைய கற்றுக்கிட்டே இருப்போம், அந்த மாதிரி போயிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹவு டு யூ ட்ரா லைன், அது அது அதுதான் என்னோட கேள்வி. ஹரி, 10 மணிக்கு இப்போ நீங்கள் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன உழுமோ அதே தான் உழுவோம். பெரிய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, என்னோட மனைவி தான் என்னோட பிசினஸ் ரன் பண்றாங்க. ஷீ இஸ் தி, இல்ல என் பிசினஸ் ரன் பண்றது அவங்க தான், அவங்க தான் ஷீ இஸ் தி ஏபி, அவங்க தான் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர். சோ அவங்க தான் பாஸ், நாங்கலாம் கீழே வேலை செய்வாங்க. அதனால எப்படி என்னன்னா, டைம் ஆகுது, ஷூட் டேட் ஆகுது, ஓவர் நைட் வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் எப்படி தெரிஞ்சிடும். அதனால பெரிய எஸ்கேப் என்னன்னா, அவங்களே வேலை நாங்க ஒன்னா வேலை செய்யறதுதான். சோ ஆனா என்னன்னா, வெளியில வெளில டிராவல் பண்ணும்போது மட்டும் சில்ட்ரன் மிஸ் பண்ணுவோம். இப்போ இன்னொரு இதுல வர, லைக் இப்ப இது வந்து டெட்லைன் அது இது மாதிரிலாம் நிறைய கோட்பாடுகள் இதெல்லாம் இருக்குது, இது கூட ஒர்க் பண்ணணும் போது நீங்க சொன்னீங்க இப்போ அவங்க அவங்க தான் நான் தான் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணதுனால புரிஞ்சுக்கிறாங்கன்னு சில இது இருக்கு. இப்போ ஒரு படம் எடுக்கிறதுக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கும் பொழுது இதுக்கு அதுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன, மேஜரான வித்தியாசங்கள் ஆர் இதெல்லாம் வந்து, ஏன்னா வெளியேந்து பார்க்கும்போது ரெண்டுமே டைரக்ஷன் தானே அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள இருக்க நுணுக்கங்கள் என்னன்னு கேட்கறேன். இல்ல, வெரி நைஸ் க்வெஸ்சன் இது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த ஃபீல்டுலயே நான் போய் சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபில்ம் எடுக்கணும், நான் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, இதெல்லாம் கஷ்டங்க, சினிமாலாம் கஷ்டங்க, உங்களுக்கு என்னங்க அட்வர்டைசிங்கு டக்குன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுவீங்க அப்படி சொல்லுவாங்க. அதாவது என்ன விஷயம்னு சொன்னா, நீங்க ஃபீல் பண்ணி 2.5 மணி நேரம் கதை சொல்றதுக்கான லக்ஸுரி உங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவுமே, எவ்வளோ ஹவர் பிக் தி ஐடியாஸ், டிவி கமர்ஷியல்னு போனா டிவி இஸ் தி காஸ்ட்லியஸ்ட் மீடியம், 30 செகண்ட்ஸ்க்கு அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அந்த 30 செகண்ட்ஸில் வந்து கதையும் சொல்லி ப்ராடக்டோட இம்பார்ட்டன்ஸும் சொல்லி அதோட ஏதாவது ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, டேக்ட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கும், அதையும் நீங்கள் சொல்லி இவ்வளோத்தையும் நீங்கள் சொல்லி அந்த கமர்ஷியலை மனசுலையும் பதிய வைக்கணும் 30 செகண்டில்.
இந்த மாதிரி ஒரு அதான் ஒரு செகண்டோட இதை வந்து வேல்யூவை பற்றி அதாவது 10 செகண்டோட வேல்யூவை பற்றி ஒரு ஆட் ஃபில் மேக்கர் கிட்ட கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது தட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரும்போதே அங்கே தான் அதுதான் மெயினு. இதில் என்ன விஷயம்னா 30 செகண்ட் இருக்குங்க, அதில் வந்து கிளைண்ட் தெளிவாக வந்து ப்ராடக்ட் விண்டோ எடுத்து வச்சுருவாங்க. நாங்கள் 7 செகண்ட் 8 செகண்ட் நாங்கள் எடுத்துப்போம், கடைசியில் ப்ராடக்ட் விண்டோ வந்துடும். அந்த மீதி 23 செகண்டில் தான் நாங்கள் கதையே சொல்லணும். அதுக்கு ஒரு படாத பாடுபடும், அதுக்கு கண்ணமினான் ஷார்ட்டம் கட் பண்ண முடியாது, ஏன்னா தலைவலிக்கும், அப்போ உங்களுக்கு ஆட் மறந்துடும், அது ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்காது. ஸோ அது அதில் இட் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. அது என்னங்க இது பெரிய ஈஸி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துக்கு உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும். நான் வந்து இது ஃபில் மேக்கர்ஸ்க்கே சொல்கிறேன், அவங்க வந்து கமர்ஷியலுக்குள்ளே வந்து பார்த்தா தான் அதோட கஷ்டம் புரியும். ஏன்னா இட்ஸ் நாட் வெரி ஈஸி டு டெல் அ பிக் ஸ்டோரி இன் அ ஸ்மால டியூரேஷன். ஓகே, இப்போ ஒரு ப்ரீஃப் கேட்குறீங்க, ஒன்று வந்து ஏஜென்சிகிட்டருந்து கேட்குறீங்க, இன்னொன்று வந்து கிளைண்ட்டு கேட்குறீங்க, எந்த யார்கிட்ட கேட்கறது விச் ஒன் எக்ஸைட்ஸ் யூ மோர், எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு த ஆட்னும் போது இவங்க கிட்ட கேட்டதாங்க எனக்கு வந்து அது வேற மாதிரி புரிதல் ஏற்படும், ஆர் என்னோட யோசிக்கிற விதம் இதெல்லாமே வந்து மாறும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இல்லை இது எப்படி தெரியுமா, பேரண்ட்ஸ் சொல்றது கேப்பியா, டீச்சர் சொல்றது கேப்பியா, பிடிக்கும் அந்த அதாவது என்ன விஷயம்னு சொன்னா, இதுல வந்து எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் வந்து யூஸ்வலா ஸ்கிரிப்ட்ல வந்துடும். ஒரு ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது அதில் என்னன்னா, இந்த நம்ம இந்த ஃபுட்பால் விளையாடும் போது எதிர் டீம் தட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்களே, அதில் ஒரு சின்ன டிஸப்பாயின்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி சில சமயம் வந்து நல்ல ஸ்கிரிப்ட் நம்ம கையில் கிடைக்கும், ஃபுல்லாக நீங்கள் அதில் பயங்கர சந்தோஷமாக எடுத்து அந்த ஸ்கிரிப்டை ட்ரீட்மெண்ட் பண்ண போகும்போது வேற ப்ரொடியூசர்கிட்ட போயிடும் சில சமயம். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் நம்ம கையில் வந்தது அப்படின்னு சொன்னால் ஸ்கிரிப்ட் தான் எக்ஸைட்டிங் ஃபேக்டர். அதில் வந்து கற்பிப்பு, அதாவது நம்ம எப்பவுமே சரி இது நம்மளுக்கே தெரியும் நம்மளே எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. நீங்கள் அது ஓப்பன் மைண்டோடு இருக்கணும். கிளைண்ட்டோ ஏஜென்சியோ ஒரு பிபிஎம், பிபிஎம்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் மீட்டிங், நாங்கள் வி வில் ஹாவ் அ ப்ரீ ப்ரொடக்ஷன் மீட்டிங் பிஃபோர் தி எக்ஸிக்யூஷன் பிஃபோர் தி ப்ரொடக்ஷன். ஸோ அதில் வந்து இல்லை, ஒரு நல்ல ஓப்பன் மைண்டோட ஓப்பன் இயர்ஸோட நீங்கள் உட்காரணும். என்ன விஷயம்னா, எல்லாருமே பெரிய பெரிய இடத்துல இருந்து வந்திருப்பாங்க, எல்லாருமே பல ஒரு கிளைண்ட்டை வந்து பல ஏஜென்சியை பல ப்ரொடக்ஷன் ஹவுஸை பார்த்துருப்பாங்க, ஒரு ஏஜென்சி பல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட இன்புட்ஸ்லாம் வரும். ஸோ ஒரு ஒரு கான்செப்ட் சொல்லி ஒரு கமர்ஷியல் சொல்லி அதை பற்றி அவங்க பேசும்போது நீங்கள் ஃபுல் ஓப்பன் மைண்டோடு இருந்தீங்கன்னா தான் உங்களோட ப்ராடக்டோட வேல்யூவோ இல்லைன்னா அந்த பிராண்டுக்கு அவங்க என்ன பண்ண போ இதுக்கு மேலே இந்த கமர்ஷியலுக்கு அப்புறம் அவங்க என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே நீங்கள் கிரகிச்சிக்க முடியும். நீங்கள் ஓப்பன் மைண்டோட இருக்கும்போது தான் எக்ஸைட்மெண்ட் ஸ்கிரிப்டெலாம் வந்தாலுமே அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது ஒரு எவ்ரி ஆட்ஃபில் மேக்கர் ஷுட் ஹாவ் அ ஓப்பன் மைண்ட் அண்ட் ஒரு ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் பிபிஎம்ல. அப்போ தான் நீங்கள் தப்பு இல்லாமல் அவங்களோட ரிக்குயர்மெண்ட் டெலிவர் பண்ண முடியும். இது இது வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல் ஓரியண்டட் க்வெஸ்சன், அதனால அவங்களுக்கு புரியும் யாரெல்லாம் பாக்குறாங்களோ அந்த மாதிரி. ஓகே ஓகே, இல்ல என்ன எது கேக்குறேன்னா, இப்போ ஒருத்தர் வந்து இந்த துறையில உள்ள வராரு புதுசா இருக்காரு அப்படின்னும் போது என்னென்ன ஏரியாலாம் அவர் வந்து நான் இதுலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், இதெல்லாம் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நான் கத்துக்கணும், நான் அப்பதான் இதுல லாங் ரன் இருக்க முடியும், நான் வந்து ஒரு ஸ்பிரிண்ட் அடிக்க வரல, நான் மேரத்தான் வந்திருக்கேன், அதை உணர்ந்துகிட்டு அவர் உள்ள வரணும்னா இதெல்லாம் நீங்க சொன்ன இப்ப இதெல்லாம் வெறும் அந்த ஒரு ஆடு அந்த 10 செகண்ட் இந்த மாதிரி பார்க்காம அவங்க கூட உட்காந்து அதை மொத்தமா புரிஞ்சுக்கிட்டு ஃபுல்லா நான் உள்ள வாங்கிக்கிட்டு அதை வந்து அந்த 10 செகண்ட்ல கொடுக்கணும்னு இந்த இந்த மாதிரி பல இது வந்து நீங்க சொன்னது வந்து அஃப்கோர்ஸ் இப்போ 1 hour அதுல ஒரு க்வெஸ்சன்ன்றதுனால நீங்க சில விஷயம் சொல்லியிருக்கீங்க. இதே வந்து ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி வந்து மேபி ஒரு ஹாஃப் டே ஒர்க் ஷாப்போ அது மாதிரியே கூட கொண்டு போகலாம் இல்லை கேம். இது வந்து இந்த ஆட் ஃபிலிம்ன்றத பாலுமந்திர சார் ஒரு வாட்டி பண்ணியிருந்தாங்க ஐஐடியில் நடத்தினாங்க இல்லைங்களா, ஒரு 4 days நடத்தினாங்க, அதில் ஒன்று வந்து ஆட் ஃபிலிம் பற்றி ஒரு நாள் வச்சுருந்தாங்க, 4 hours to 5 hours இருந்தது, 3 பேர் வந்து ஒன்று ப்ளே பண்ணாங்க, அப்புறமா அதில் இருக்கிறத பற்றி சொன்னாங்க, அப்புறம் திரும்ப வந்து அவங்க சொன்ன பிறகு பார்த்தா அந்த ஆடே வேற மாதிரி தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி நுணுக்கங்களோட முதல்ல பார்த்தப்போ ஏதோ ஒரு ஆட் வந்தது போனாங்க அப்படி ரெண்டு பேர் வந்தாங்க பேசினாங்க போனாங்க குழந்தை ஓடு சின்ன மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்தா தான் லைட்டிங்ன்றாங்க இது ஆங்கிள்ன்றாங்க எல்லாமே அந்த சின்ன சின்ன விஷயம்லாம் வந்தது புரிஞ்சது நீங்க சொன்னது. ஆக்சுவலி அதுவும் இந்த துறையில உள்ளவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இறங்கியிருக்கும், இல்ல ரொம்ப பிரஷர் அதிகமா உள்ள
துறை டைம் கன்ஸ்டன்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஒரு ஆர்ட் ஃபிலிம் மேக்கர் கிட்ட பேசுங்கன்னு வாங்க இல்லையா. எதனால அப்படி இல்லை, எப்பவுமே வந்து ஹை ப்ரெஷர் இந்த பீரியட்குள்ள முடிச்சு கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எப்பவுமே இருக்கிறதுனாலயா இப்படி எதனால அப்படி? சில ப்ராடக்ட்ஸ் வந்து சீசனல் ப்ராடக்ட்ஸா இருக்குங்க. இப்போ சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐஸ்கிரீம் வச்சுக்கோங்களேன், நீங்க கோடை காலத்துல தான் அதை நீங்க கன்சியூம் பண்றீங்க. ஸோ சில ப்ராடக்ட்ஸ் வந்து சீசனல் ப்ராடக்டா இருக்கும், சில ப்ராடக்ட்ஸ் வந்து சில ப்ராடக்ட் சில சீசன்ல தான் தீபாவளி ஆஃபர் தீபாவளி தான் கொடுக்க முடியும், வேற எப்ப கொடுக்க முடியும் அந்த மாதிரி இல்லை. ஸோ அது அதோட பிளானிங் வந்து அவங்கள சொல்லி குற்றம் இல்லைங்க, பிளானிங் வந்து கம்மியா இருந்ததுன்னா எக்ஸிக்யூஷனுக்கு அதுக்கப்புறம் எண்ட் ரிசல்ட் அவங்களுக்கு அவங்க நினைச்ச மாதிரி கிடைக்காம கூட போயிடலாம். அதனால அவங்களுக்கு எக்ஸ்டென்சிவ் பிளானிங் இருக்கும். ஸோ இயர் ரவுண்ட் த கிளாக் பிளானிங் பண்ணுவாங்க, ரவுண்ட் த இயர் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல நமக்கு வருவாங்க. தீபாவளி வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு தீபாவளிக்குன்னா ஆமா தீபாவளிக்கு ரெண்டு வாரம் முன்னாடி ஏர் பண்ணிடணும், அப்போ பண்ணாதான் அவங்களுக்கு அதோட பெனிஃபிட் அப்போ அந்த அதுக்கு முன்னாடி கரெக்டா ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி தான் நமக்கு வரும். ஒன்னுத்துக்குமே டைம் இருக்காது, ஓட சொல்லுவாங்க நீ பண்றியா இல்லன்னா குடுத்துட்டுமா அப்படிவாங்க. அது அதுவும் நம்ம வேற யார்கிட்ட அது கொடுத்தா நம்ம பிசினஸ் போயிடும். ஸோ என்ன விஷயம்னா ரெண்டுத்துக்குமே சரி சொல்லிட்டு நம்ம வந்து ப்ராஜெக்டையும் ப்ரெஷரையும் ஒன்னா சேர்த்து எடுத்துப்போம், அங்கதான் மாட்டுவோம் நம்ம. ஆமா நீங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது, இது ஹை ப்ரெஷர் தான், புலம்பவும் முடியாது, அதான் நம்ம பிரெட் அண்ட் பட்டர். ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அனுபவசாலிகள் தப்பிச்சிருவாங்க ஓரளவுக்கு. புதுசா வரவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். என்னோட பிகஸ்ட் ரிக்வெஸ்ட் டு எவ்ரிபடி என்னன்னு சொன்னா பேஷன்ஸ் இஸ் அ வெர்ச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது நீங்க வந்து நீங்க தெளிவா வந்து அவங்க எவ்வளோ கம்மி டைம் கொடுத்தாலும் நல்ல ப்ராஜெக்ட் தான் நல்ல ப்ராஜெக்ட் எடுத்துட்டு பேஷண்டா ஃபுல்லா அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன நம்ம செய்ய முடியும்னு பார்த்து செய்யணும். அவ்வளோதான், டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து இருக்கிறதான செய்யுது. அது இப்போ மேலே மேலே காம்படிஷன் அதிகமாக இன்னுமே நம்மளுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக தான் இருக்கு. ஓகே ஓகே சரி. இப்போ ஜென்ரலாக பேசும்பொழுது சொல்லுவாங்களே லைக் ஒன்று வந்து அவங்க கட் இன்ஸ்டிங்க்ட் படி போவாங்க, இல்லை சில நேரத்தில் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி போவாங்க. இதில் எது வந்து அதாவது சம்டைம்ஸ் காம்பினேஷனாகவும் இருக்கும், சில இதுக்கு இப்படி போவாங்க சில. இப்போ இதை வந்து எப்படி கிளையண்ட்டுக்கு புரிய வைப்பீங்க? ஏன்னா இது வந்து உங்களுக்கு தெரியும் இது கிளிக் ஆகணும், உங்களுக்கு தெரியும் இப்படி பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றது. அது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வந்துருக்கலாம், அவங்க அது பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இல்லை பல ஆட் ஃபிலிம் பண்ணல வந்து அந்த கட் இன்ஸ்டிங்க்ட் சம்டைம்ஸ் வரும். இது எப்படி நீங்கள் கிளையண்ட்டுக்கு புரிய வைப்பீங்க? ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லையா, லைக் நம்ம சைடில் தான் இருக்கிறது. இல்லை இல்லை ரொம்ப நல்ல க்வெஸ்சன். இது என்னன்னா சில பேர் சில சமயம் வந்து கிளைண்ட் வந்து கிளைண்ட்ஸ் வந்துட்டு அவங்களையும் அறியாமல் உங்களை இரிட்டேட் பண்ணிடுவாங்க, நம்மளை இரிட்டேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இரிட்டேட் பண்ணிடுவாங்க, பண்ண உடனே நம்ம முகத்தில் தெரிஞ்சிடும். சில சமயம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பதில் உடனே சொல்லிட்டா பதில் தப்பாயிடுமோன்ற ஒரு பயத்தில் அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருப்போம். அப்போ அவங்க சொல்லுவாங்க நான் ஏதோ தப்பாக கேட்டுட்டணும் உங்களை, நான் க்ரியேட்டிவாக எங்களுக்கு க்ரியேட்டிவாக பேச தெரியாது, அப்படி பேசினா நாங்கள் உங்கள் இடத்துலையும் நீங்கள் எங்கள் இடத்துல இருந்துருப்பீங்க, அந்த மாதிரிலாம் பெரிய டைலாக் பேசிடுவாங்க. பேசிட்டு அதில் சொல்லிடுவாங்க நாங்கள் மட்டும் க்ரியேட்டிவாக அந்த சைடு இருப்போம், நாங்கள் தெரியாமல் தப்பாக உங்ககிட்ட கேள்வி கேட்டிருப்போம், ஆனால் நீங்கள் ஆன்சர் சொல்லி தான் தீரணும், ஏன்னா எங்களோட புரிதலுக்கு நீங்கள் அதை சொல்லி தான் தீரணும் அப்படின்னு சொல்லி கிளைண்ட் வந்து அதாவது அவங்க தான் பாஸுங்க, எண்ட் ஆஃப் தி டே பிராண்ட் அவங்களோடது தான். கிரியேட்டிவ் கால் நம்ம எடுக்கிறோமோ இல்லையோ அவங்க தான் வந்துட்டு ப்ராடக்ட் ஓரியன்ட் பிராண்ட் ஓரியன்ட் கால்ஸ்லாம் அவங்க தான் எடுக்கணும். இது ஒர்க் ஆகதா இல்லையான்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸில் தெரிஞ்சிடும். அண்ட் அவங்க வந்து ஒரு டெக்னிக்கல் பர்சனாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு காமன் இப்போ நீங்கள் போய் படம் பார்த்துட்டு படம் நல்லா இல்லையோ நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு டைரக்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் போய் படம் பாக்குறேன் எனக்கு பிடிக்குது பிடிக்கல. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஈஸியா கிளைண்ட் வந்து எஸ் நோ தூக்கி எறியறதோ இல்லைன்னா வச்சுக்கிறதோ அந்த டிசிஷன் ஈஸியா எடுத்துருவாங்க கிளைண்ட். ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம்னா சில சமயம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இல்லை இது ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி கிளைண்ட் அவங்க கரெக்டா அவங்க தான் கால் எடுக்கிறாங்க, தே ஆர் த பாஸ்னாலும் நம்ம சொல்லிடணும். அது வந்து சில சமயம் எக்ஸ்பீரியன்ஸ்னால வரும்,
சில சமயம் வந்துட்டு இது ஒர்க், அதாவது எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். மோஸ்ட் ஆஃப் த இது ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நேஷனல் ப்ராடக்ட்ஸா இருந்தது அப்படின்னு சொன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதாவது நார்த்தோட கல்ச்சரும் நார்த் இந்தியன்ஸோட அதான் கலாச்சாரமும் நம்மளோட கலாச்சாரம் போல் சப்பாட். நம்ம சோலார் கேலண்டரும் அவங்க லூனார் கேலண்டர், அவங்க நம்ம வேற வேற மாதிரி அவங்க அவங்கள அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளுக்கு அதுக்கும் செட்டே ஆகாது, அவங்களுக்கு அது புரியாதுங்க. நம்ம வந்து இல்லை இல்லை இது சவுத்தில் சவுத்து வேற மாதிரி கலாச்சாரம், அது மக்கள் எல்லாம் ஒன்றுதாங்க, அன்பு எல்லாம் ஒன்றுதான், ஆனால் கலாச்சாரம் வேற வேறையாக இருக்கும்போது இது அவங்களுக்கு ஒர்க் ஆகாதுன்னு சொன்னால் ஏன்னு ஒரு பிடிவாதமாக இருப்பாங்க. அதில் நீங்கள் அந்த பேஷன்ஸை லூஸ் பண்ணாமல் நீங்கள் உட்காந்து ரெஃபரன்சஸ் எடுத்து அங்கேயே மீட்டிங்கில் யாராவது சவுத் இந்தியன்லாம் இருந்தால் அவங்கள வாரையும் நம்ம சைடுக்கு சாட்சிக்கு கூப்பிட்டு அவங்கள புரிய வச்சு அதுக்கப்புறம் அதை கிராக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுன்றது ஒரு பெரிய அது அது வந்து ஆஃப்லேட் நாங்கள் அந்த சேலஞ்சஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறோம், அதை ஹேண்டிலும் பண்ணுறோம். ஆனால் எப்படி தெரியுமாங்க, புலிவால் பிடிச்ச கதைங்க, அதை பிடிச்சிட்டு விடக்கூடாது. நீங்கள் சரி விடு நான் உன்ன மாதிரியே நீ என்ன சொல்கிறியோ அதையே பண்ணி கொடுத்துறேன், வாட் எவர் யூ ஃபீல் இஸ் ரைட், லைக் ஷுட் பி த ஃபைனல் இதுன்னு சொல்லிட்டோன்னா அந்த கமர்ஷியல் அது பிரதிபலிக்கும், அது வந்து நம்ம பீப்புளால் ரிலேட் பண்ண முடியாத ஒரு கமர்ஷியல் ஆயிரும். அது நீங்கள் வந்துட்டு கட் ஃபீல்டில் சொல்கிறீங்களோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸில் கிளைண்ட்டுக்கு சொல்கிறீங்களோ, பட் இஃப் யூ ஃபீல் ஆனஸ்ட்லி அதில் வந்து நேர்மை மட்டும் அங்கேருந்து விட்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கமர்ஷியலாக இன்க்ளைன்ட் ஆகி ஐயோ ப்ராஜெக்ட் விட்டுற போகிறோம் அவங்கள ப்ளீஸ் பண்ணோம்னு சொல்லி அது வந்து அவங்கள ப்ளீஸ் பண்ண மாட்டீங்க எண்ட் ஆஃப் த டே. புரியுது இல்லை, ஏன்னா அவங்க சொன்னாங்கன்றதை கேட்டுட்டது பிறகு அப்புறமா அந்த அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வராதுன்னு போது புரியுது. இப்போ உங்கள் நீங்கள் படம் நடிச்சிருக்கீங்க ஃப்ரம் எ பாடி ஆஃப் ஒர்க், லைக் இப்போ எது வந்து மக்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா எந்த படத்தை சொல்லுவீங்க நீங்கள் நடித்த படங்களில்? இது நீங்கள் தாங்க எனக்கு சொல்லணும் எந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி இல்லை. திருடா திருடி என்ன கேட்டீங்கன்னா வெரி சூப்பர். அது என்னன்னா ஒன் ஆஃப் மை ஏர்லியர் ஃபிலிம்ஸ் இல்லை, அது வந்து அதோட சந்தோஷமே வேற, நம்மளுக்கு தெரியவும் தெரியாது, அதனால எல்லாமே ஒரு நான் போய் ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த படம். அண்ட் தனுஷ் அப்போ வந்துட்டு ஃபேர்லி நியூ, ஸோ எனக்கு என்னென்ன அந்த ஃபேஸ் வந்து நோன் ஃபேஸ், அதாவது ஒரு செலிபிரிட்டியை மீட் பண்ணுற மாதிரி நான் மீட் பண்ணுவேன், ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுற மாதிரி தான். சில சமயம் நம்ம வந்து நோன் பீப்புள் இப்போ விஜய் சார் கூட நடிக்கும் போது போகும்போதே வந்துட்டு தெரியும் எனக்கு ஒரு செலிபிரிட்டி கூட தான் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. அவர் தனுஷ் கூட நடிக்கும் போது அப்போ அந்த டைமில் வந்துட்டு அப்படியே எல்லாமே ஃப்ரெஷ் பீப்புள் இல்லை, ஸோ அதனால தி எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் லைக் டோட்டலி டிஃப்ரெண்ட், நோ வண்டர் அந்த மாதிரி சொல்கிறேன் நான். ஒரு சில இதுதான் பட் ஆனா ஞாபகம் இருக்கும் எனக்கு அந்த மாதிரி சில இது, இந்த இவங்க நீங்க அப்புறம் ஒரு இன்னும் இந்த மாதிரி சில பேர் எனக்கு ஒரு ஒரு கேரக்டர் தான் பண்ணிருப்பாங்க, அதை வந்து நல்லா பதிஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கு. உங்களை வந்து சினிமால பார்த்து அந்த நடிப்பு மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுப்பாங்கல்ல, அதுல இருந்து என்ன 3 வருஷம் காலேஜ்ல விஷ்ணு பார்த்துட்டு அவர் வந்து என்னோட பிஹேவியர்லாம் அவருக்கு பிடிக்கும், அதை வச்சு கேரக்டருக்குள்ள எழுதி என்ன கூப்பிட்டாரு. எனக்கு என்ன விஷயம்னு சொன்னா, அதாவது விஷ்ணு கிட்ட வேலை பண்றது வந்து என் வீட்டுலயே நம்ம வீட்டுல எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த மாதிரி இல்ல அது சொல்றேன் நான் கம்ஃபர்ட் ஜோன். இப்போ ஒரு பல பிராண்டுங்க கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க உங்களுக்குன்னு, சரி இதெல்லாம் வந்து மேபி ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா எதெல்லாம் சூஸ் பண்ணுவீங்க? ஐ மீன் எனி பிராண்ட்ஸ் ஃபேவரட் பிராண்ட்ஸ் விச் யூட் லைக் டு ஒர்க் இன் தி ஃபியூச்சர்? அதாவது அதாவது அப்படி பிராண்ட் வச்சுட்டு பிராண்ட் வச்சு சூஸ் பண்ண மாட்டோம்,
எனக்கு என்னன்னா ஸ்கிரிப்ட்ஸ் தான் நல்ல 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 ரைட்டர்ஸோட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். பேர் சொன்னா ஆரம்பிச்சா முடியாது, அவ்வளவு நல்ல ரைட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கிறேன். அவங்க எல்லாருமே ஒரு நாள் வந்து பால்கி மாதிரியோ பியூஷ் பாண்டே மாதிரியோ வரப்போற ரைட்டர்ஸ். அவ்வளோ நேர்த்தியா ஒரு 30 seconds எழுதினாலுமே ரொம்ப ரிலேட்டபுளா இருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சில சில டைரக்டர்ஸ்லாம் வந்துட்டு, இன்னி காலம்புற நான் என்னோட சினிமாடகிராஃபர் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட பேசிட்டு இருந்தேன், மச்சி படம் பார்த்து படம் பண்றவங்களுக்கும் வாழ்க்கையை பார்த்து படம் பண்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதாவது நிறைய படம் பார்ப்பாங்க சில பேர், வெற்றிமாறன் சார் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் எல்லாம் படிப்பாருன்னு சொல்லிட்டு. பாலு மகேந்திரா அவரு கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேசுவாருன்னு சொல்லி. அதாவது இன்ட்ராக்ஷன் எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிச்ச டைரக்டர் அவர் பாலு மகேந்திரா. ஏன்னா இன்ட்ராக்ட் வித் பீப்புள் குவைட் அ பிட், அண்ட் ஹீ வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி கேரக்டர் ஆஃப் த பர்சன். வாழ்க்கையிலேருந்து படத்துக்கான கண்டென்ட் எடுத்துக்கிறது, படம் பார்த்து படம் பார்த்து அந்த படத்தோட கண்டென்ட் எடுத்தா உங்க படமும் ஏற்கனவே வந்த படம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா வாழ்க்கையை பார்த்து கண்டென்ட் எடுக்கும்போது அந்த ஒரு வாழ்ந்த ஃபீல் இருக்கும்ல. நான் எதுக்காக சொல்றேன்னா, சில காப்பி ரைட்டர்ஸ், நான் சில கண்டென்ட் ரைட்டர்ஸ் நான் வேலை பண்ணவங்க வந்து ரொம்ப அப்சர்வேஷனல் ஸ்கில்ஸ் இருக்கும். வாழ்க்கையை வந்து கூர்ந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு நான் கூட மிஸ் பண்ணிடுவேன், செட்ல ஒரு ஹியூமர் ஒண்ணு போயிருக்கோம், நம்ம ஏதோ ஒரு டென்ஷன்ல மிஸ் பண்ணிடுவோம், அதை பார்த்து அதை சொல்லி சிரிச்சு, அதாவது அதையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த நேரமும் அவங்களுக்கும் அந்த டென்ஷன் தான், ப்ராடக்ட் டெலிவரி பண்ண டென்ஷன் தான். ஆனா அந்த நேரத்துல கூட இல்ல, ஒரு மைண்டை காமா வச்சு அந்த ஹியூமரை கவனிச்சு நம்ம கிட்ட சொல்லி அதை ஒரு சிரிச்சுட்டுவாங்க. ஸோ நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, பிராண்ட்ன்றது எப்படி சொல்லணும்னா, நான் ஒர்க் பண்ண பிராண்டு கூடியும், இது வரைக்கும் ஒர்க் பண்ண பிராண்டு எல்லாத்துக்கும் கூட வேலை பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு. கிரீடு அது என்ன பண்ண முடியாது. ஆனா நல்ல எழுத்தாளர்கள் கூட நிறைய வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசைங்க, அது நிறைவேறணும் நீங்களும் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக. இப்போ கோவிடுக்கு முன்னாடி இருந்த சினாரியோ, இப்போ கோவிடுக்கு அப்புறம் இருக்க சினாரியோ அப்படின்ற மாதிரி பிரிச்சிங்கன்னா, இப்போ இன்னும் வந்து இப்போ இந்த துறையில இருக்கவங்க இதெல்லாம் வந்து இப்போ மற்ற கண்ட்ரியில பண்றாங்க, மற்ற நாடுகளில் பண்றாங்க, இதெல்லாம் இங்கே இந்தியாவுக்கு வரணும், மற்ற ஊரில் நான் பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இல்லை நான் பார்த்தேன் அப்படின்றதுல, எந்த மாதிரி விஷயங்க இங்கே வந்து நான் கேட்கறது வந்து நியூ நார்மல் சைடில் இப்போ இந்த ஆட் ஃபிலிம் மேக்கிங் எப்படி இருக்குது? என்னோட ஒய்ஃப் சொல்லுவாங்க, இன்னும் ஏதோ தூக்கத்திலேயே இருக்க மாதிரி இருக்கு, கிள்ளி பார்க்கலாம், நம்ம எழுந்துட்டோமாங்க. ஏன்னா உண்மையிலே இந்த ஆமாம் கொரோனா ஆரம்பிச்சு வந்து இன்னைக்கு காத்தால் நான் பேசிட்டு இருந்தேன், அவர் சொல்றாரு ஒரு படம் இருக்கும், அந்த படத்துல என்னன்னா பில் மரி நடிச்சிருப்பாரு, ஒரே நாளே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அவருக்கு, அதான் படத்தோட கதையே. ஸோ அது மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்ப நம்மளுக்கு எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கு, ஒரு அந்த 6 months எல்லாம் ஒரே நாள் மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம நம்மளோட ரொட்டீன் மாறிடுச்சு இல்ல கம்ப்ளீட்டா. ஸோ இதுல என்ன விஷயம்னு சொன்னா, இப்போதைக்கு வேலைக்கு தடை இருக்கிறது, நம்ம பண்ண முடியாது. இப்போதான் ஏதோ ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் ஆரம்பிச்சிருக்கு, ஸ்லோவாக சின்ன திரையெல்லாம் வேலை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் எங்களுக்குமே லைட்டாக இது ஓப்பன் ஆயிருக்கு, அவென்யூஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் விஷயம் என்னன்னு சொன்னால், ரெண்டு விஷயம் நான் இதுக்கு சொல்லணும்னு நினச்சேங்க. என்ன நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்டோமோ, எதெல்லாம் வெளியிலேருந்து வர வைக்கணும்னு ஆசைப்பட்டோமோ, இல்லை நம்ம எங்கேயா போய் வெளியே ஷூட் பண்ணணும்னு ஆசைப்பட்டோமோ, எல்லாமே நடக்கும். அது அது வந்துட்டு இப்போ இந்த நியர் ஃபியூச்சரில் நடக்காதே தவிர எல்லாமே நடக்கும். அது அது அதை வந்து விஷயத்தை நியூஸை சேகரித்து வச்சுக்கணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம பேஷண்ட் அந்த பொறுமை காக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, இப்போ பட்ஜெட்ஸ்லாம் உங்களுக்கு பயங்கரமாக கட் ஆகுமேன்னு சொல்லிட்டு. இனிஷியலாக கண்டிப்பாக, ஏன்னா இது இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களும், அதாவது போத் ப்ரொடியூசர்ஸ் கிளைண்ட்ஸ் அண்ட் ஏஜென்சிஸ் ஆல் த்ரீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எனக்கு நினைக்கிறேன். இனிஷியலாக ஒரு பட்ஜெட்டை வந்து ஸ்லாஷ் பண்ணும்போது, கட் பண்ணும்போது, அதே தான் கதை அதே தாங்க இருக்க போது, அதில் எதுவும் மாற்றம் இருக்காது. நீங்கள் இந்த மினிஸ்கியூல் பட்ஜெட்டில் ஷூ ஸ்ட்ரிங் பட்ஜெட் உங்களுக்கு தருவோம், அதில் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லாமல், கிளவராக அவங்க கிளைண்ட் அலாட் பண்ணுற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையோ ஒரு சினாரியோவையோ அமைச்சிட்டா,
இட்ஸ் ஈஸி ஃபார் த ப்ரொடியூசர் ஆல்சோ டு எக்ஸிக்யூட். அது கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி கிளவர் பீப்புள் வில் டு கிளவர் ஜாப். ஓகே ஓகே. இப்போ ஒரு படம் எடுக்கணும், இப்போ நீங்க சொன்னீங்க இது வந்து எந்த அளவுக்கு முக்கியம், லைக் ஒரு ஆட் ஃபிலிம் எடுக்கும் போதுன்றதுலாம். ஒரு முன்ன இருக்கும்பொழுது நீங்க ஒரு ஃபார்முலா படிக்கிறதோ இல்லை ஒருத்தர் கிட்ட வந்து படிச்சிட்ட பிறகு அப்புறம் அசிஸ்டண்டா சேர்றது அப்புறம் இதெல்லாம் அப்சர்வ் பண்றது, நீங்க சொன்னீங்க இப்ப நடிக்கும் போது சில லக்ஷரி இருந்தது நான் சில விஷயம்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு வராங்க வந்து அவங்க வந்து ஃபீல்டுக்குள்ள நுழையும் போது இப்ப இருக்கிற சூழ்நிலையில இப்போ சரி நீங்க சொன்ன மாதிரி ஒரு 5 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் எல்லாமே கொஞ்சம் நார்மல்ஸுக்கு வந்து உள்ள நுழையறான்னு வச்சுக்கோமே, அவங்க எதுலாம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சில கத்துக்கிட்ட விஷயங்கள்ல பட் இந்த விஷயத்துல ஒன்னு பட்ஜெட் நீங்க சொன்னீங்க ஆல்ரெடி டச் பண்ணீங்க, வேற என்னென்ன ஏரியா எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அட்வைஸ் டு பீப்புள் ஹூ ஆர் என்டரிங் நவ் ஆர் ஹூஸ் கோனா என்டர் ஆஃப்டர் தி லாக்டவுன். அதாவது முன்னாடி எல்லாம் நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து எடுக்கிறதுனே தெரியாது. நம்ம இன்ஃபர்மேஷன் தான் எல்லாமே, இவர் சொல்லுவாரு செந்தில் சொல்லுவாரு அந்த சங்கர் படத்துல இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் தான் எல்லாமே. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பேசும்போது கூட நான் சொல்றதுக்கு முன்னாடியே பசங்க கூகுள்ல இருந்து பார்த்துட்டு வந்து சொல்லிடுவாங்கன்னு சொன்னோம்ல. ஸோ இப்போ ஆக்சஸ் டு எவ்ரி திங் இருக்கிறதுனால பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு எல்லாமே தெரியுது. அந்த ஆட்டிடியூடு இந்த மில்லேனியலுக்கு இருக்கு, அது இல்லைன்னு நீங்க சொல்லவே முடியாது. நம்மளுக்குதான் எல்லாமே தெரியுமே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையேன்னு சொல்லி அந்த ஆட்டிடியூட் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு தரும். அந்த கான்ஃபிடென்ஸ் நல்லது, அது வந்து இப்போ வர பசங்க அதை எடுத்துட்டு வாங்க, தப்பே இல்லைன்னா ஏ எனக்கு இந்த ரெஃபரன்ஸ் இருக்கே அது தெரியும், அந்த கான்ஃபிடென்ஸ் நல்லது. ஆனா அந்த கான்ஃபிடென்ஸோட எது கலக்கும் போது, கோல்டோட காப்பர் கலந்தாதான் கோல்டு நிற்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கான்ஃபிடென்ஸோட எது கலக்கும் போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு ஹம்பிளா இருக்கணும். அதாவது நான் ஒரு இடத்துல வேலை செய்ய போறேன், அங்க கத்துக்கதான் போறேன், ஆனா எனக்கு ஏற்கனவே நான் கூகுள்லாம் பார்த்துட்டு எனக்கு தெரியும். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நம்ம ஒரு நான் சொன்னல உங்களுக்கு ஃபீல்டுல இருக்கிறது ஆன் செட்ஸ்ல வந்து டைரக்டர் என்னென்ன பிரச்சனைகள்லாம் பாப்பாருன்னு சொல்லி அவங்க கிட்ட கத்துக்கிட்டேன்னு உங்ககிட்ட சொன்ன அதே மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னென்னலாம் பிரச்சனைகளை எப்படிலாம் ஹேண்டில் பண்றாங்கன்னு அதை பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு மனநிலை இவங்க அந்த கான்ஃபிடென்ஸோட சேர்த்து வளர்த்துக்கணுங்க. என்ன ப்ராப்ளம்னா இப்ப வரவங்க வந்து எனக்கு எல்லாமே தெரியும்ன்ற ஆட்டிடியூட்ல ஃபுல் ஆக்ஷன்ல இறங்கிட்டு அவங்க தப்பு பண்ணும் போது இல்லை எனக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்புறம் எப்படி தப்பாகுதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடுது. இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் இஷ்யூ தான், எல்லாருமே அது பண்றதில்ல. ஆனா பெரும்பாலான கிட்ஸ் கிட்ட நான் இது பாக்குறேன் இப்போ வரவங்க கிட்ட. ஸோ அதனால அவங்க உள்ள வரும்போது எனக்கு எல்லாமே தெரியும், இட்ஸ் ஃபார் குட், ஆனா நான் கத்துக்குதான் போறேன் அந்த மனநிலையை அவங்க தெளிவா வச்சுட்டு வரணும். அந்த ஆட்டிடியூட் வந்து தே ஹாவ் டு என்ன சொல்றது ஆட்டிடியூட்ல கவனமா இருக்கணும் அவங்க. நிறைய வியூவர்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பார்ப்போம். மிஸ்டர் கிருஷ்ணா கிரண் அவர்ன்றவர் கிருஷ்ணா காரு நமஸ்தே அப்படின்னு இருக்காரு. அப்புறம் கிருஷ்ண தேவ் என்றவர் ஹலோ சார், விஜயஸ்ரீ வந்து குட் ஈவினிங்னு வந்திருக்காங்க. அப்புறம் மிஸ் காயத்ரி ராஜகோபாலன் மை ஸ்வீட் பிரதர், ஆமா என்னோட கசின் அவங்க, ஓ ஹாய் கிருஷ்ணா அப்படின்னு இருக்காங்க. ஹாய் காயத்ரி. அப்புறம் வெங்கட்ராமன் வைத்தியநாதன், வேர் ஆல் வாட்சிங் ஆன் டிவி அண்ட் ஆது இஸ் வேவிங் அட் யூ அப்படின்னு இருக்காங்க. அடுத்து வந்து காயத்ரி ராஜகோபாலன் ட்ரூ சேயிங், ஓகே ட்ரூ சேயிங் கிருஷ்ணா ஹேட்ஸ் ஆஃப் டு யூன்னு கொடுத்துருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு கௌரின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட என்னோட பாஸ் என் வைஃப். ஓ வை, ஓகே இபி, ஓகே. அப்புறம் ஷீ இஸ் த பெஸ்ட்னு வரை இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே தென் வி ஹாவ் ஹாப்பி டு சி யூ லைக் திஸ் அப்படின்னு மிஸ்டர் ராஜ்குமார் சொல்லியிருக்காரு. வெரி குட். நான் வேலை பண்ண முதல் ஏஜென்சியோட ஆர்ட் டைரக்டர் அவர். ஓ ராஜ். Mr. Mr. Imran Ahmed, please sign off with That's All Folks. I haven't heard it in a long time.
இம்ரான் வந்து என்னோட அசிஸ்டண்டா வேலை பண்ணவரு, ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டாரு இப்போ. ஹீஸ் அ பிக் சினிமாட்டோகிராஃபர். கொஞ்சம் நடிங்க போ சாதவனும் வந்திருக்காரு. நைஸ் டு see you after long time. ஏ மச்சி, ஹாய் டா, தேங்க்ஸ் டா, தேங்க் யூ. சாரி சாரி, எக்ஸைட்மென்ட்ல ஊந்துச்சு போனே. இப்போ சொக்கா சென்டர் வந்து தோனியோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்ல சொல்றாரு. சொக்கா தான், சொக்கா வந்து சிஎஸ்கே ஹேண்டில் பண்ற ஏஜென்சி ரன் பண்றாரு, ஓபன் சொக்கா பாலா, அவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ். இங்க வந்து பல மெட்ராஸ்ல, அதாவது நேஷனல் ஏஜென்சிஸ்க்கு ஈக்குவலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஆமா, விசில் போர்டோட பிரெயின், விசில் போர்டு அவரு தான் பண்ணது. ராஜன் கிருஷ்ணமூர்த்தி, ஹாய் கிருஷ்ணா, திரைப்படம் எப்போ? அடுத்தது வந்து மிஸ்டர் ராஜன் கிருஷ்ணமூர்த்தி. அப்புறம் வந்து மிஸ்டர் அரவிந்த், கிரேட் செஷன்ஸ், லுக்கிங் ஃபார்வர்ட் லேர்னிங் மோர் ஃப்ரம் யூ. அருண் நல்ல ஆக்டர், என்னோட கமர்ஷியல்ஸ்ல நடிச்சிருக்காரு. தேங்க்ஸ் அருண். ஓகே, அடுத்து இப்போ திரும்ப மிஸ்டர் ஆதவன், ஹாய்டா, லவ் யூ லாட் நடிச்சிருக்காரு. ஏ லவ் யூ மச்சி. மிஸ்டர் யோகேஷ், நைஸ் இன்டர்வியூ சார். தேங்க்ஸ் யோகேஷ், என்னோட அசிஸ்டன்ட். ஓகே ஓகே ஓகே, ஹோப் டு see you in more movies கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபைனல் செக்மெண்ட் வந்திருக்கோம். தேங்க்ஸ் ஜெயஷ். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டைம் மிஷின் கொடுத்து, நீங்க வந்து உங்க காலேஜ் டேஸ்க்கு போயிட்டீங்க, ஓகேவா, ஃபைனல் இயர் ஃபேர்வெல்லாம் முடிஞ்சு இருக்கீங்க. இப்ப இருக்கிற மிஸ்டர் கிருஷ்ணகுமார், அப்ப இருக்கிற கிருஷ்ணகுமார் கிட்ட என்ன அட்வைஸ் கொடுப்பாரு? இது கரெக்ட் தான், அப்படியே போன்னு சொல்லிடுவேன் நினைக்கிறேன். ஏன்னா நான் நிஜமாவே இல்ல, என்னன்னா நான் வந்து ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணணும்னு ஒரு ரொம்ப ஆசைப்பட்டேங்க, எப்படியும் அதான் பண்ண போறேன். ஓகே, ஆனா அதுக்கு முன்னாடி இந்த டிவி கமர்ஷியல்ஸ் வந்து எனக்கு வந்து ஃபினான்சியலாகவும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ்லையும் சரி, ஒரு பெரிய பூன். ஐ ஐம் ஃபீலிங் வெரி ஹாப்பி தட் ஐ ஃபெல் இன் டு த ரைட் ஸ்பாட். நான் என்னோட ட்ராவல் பண்ண பாத்து வந்து கரெக்டான பாத்து அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. நான் அப்பயே ஃபிலிம்ஸ் எடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ என்ன ஆயிருக்கும்னு எனக்கு தெரியாதனால இப்போ வந்த ரூட் ரொம்ப சேஃபா இருந்ததுனால இதே ரூட்டை நான் ப்ரிஃபர் பண்றேன், சேம் ரூட் கோ. அதுக்கப்புறம் அதே டைம் மிஷின் வச்சு கொரோனா முடிஞ்ச டைம் போயிருவாங்க. சத்தியமா சொல்றேன். ஓகே, இது வந்து நல்லா இருக்கு இந்த பதில். ஓகே, இப்போ அடுத்தது வந்து இந்த, சரி இப்படி கேக்குறேன் நான், இப்போ நீங்க வந்து சொன்னா ஒரு மூணு விஷயம் நடக்கும்னு வச்சுக்கோமே, அந்த பொசிஷன்ல நீங்க இருக்கீங்க தமிழ்நாட்டுல, நீங்க சொன்னா நடக்கும் அப்படின்னா என்ன மூணு விஷயத்த மாத்துவீங்க? ஒரு மூணு விஷயம் மாத்தணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. இல்ல, எனக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப நாள் நான் யோசிச்சுட்டே இருக்கிறது எப்படின்னு சொன்னா, இந்த குரூப் எல்லாம் எடுக்கிறாங்கல்ல, பிளஸ் ஒன் பிளஸ் டூல குரூப் எல்லாம் எடுக்கிறோம்ல, நம்மளுக்கு பிடிச்ச குரூப் அந்த மாதிரி. இப்ப நான் கேள்விப்படுறேன், நிறைய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்ல நைன்த்ல இருந்து அந்த குரூப் சூஸ் பண்றதுக்கெல்லாம் வசதி வருதுன்னு சொல்லிட்டு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, எஜுகேஷன் நம்ம உள்ள போகும்போது இல்லைங்க, எனக்கு விஸ்கா மாதிரி ஒரு எஜுகேஷன் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு லாயலா மாதிரி ஒரு காலேஜுக்குள்ள போய் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபசர்ஸ், நான் மீதி போனதில்ல, அதனால நான் அவங்கள பத்தி எதுவும் சொல்ல முடியாது. ஆனா எனக்கு கிடைச்ச ப்ரொஃபசர்ஸ் பத்தி சொல்றதுனால, ப்ராக்டிக்கல் நாலேஜ் எடுத்துட்டு ஊட்டுறாங்க உள்ள. ஸோ ஒரு விஷயத்த நீங்க ப்ராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் இறங்கி வேலை செய்யும் போது அது அது வந்துட்டு ரொம்ப வசதியா இருக்குதுங்க. அந்த நம்ம வந்துட்டு ட்ரையல் அண்ட் எரர் பார்ப்போம். ஸோ அதனால எனக்கு எஜுகேஷனே வந்து ஆன் த ஹோல் எவ்வளோக்கெவ்வளோ ப்ராக்டிக்கலா அந்த ஓரியன்டேஷன் மாற்ற முடியுமோ, அது நிஜமா எனக்கு பவர் இருந்ததுன்னா அது பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. அது அது பண்ணிட்டா தான், நீங்க ஹேண்ட்ஸ் ஆனா உங்களுக்கு இருந்ததுன்னா தான்
போன் இப்படி ஒர்க் ஆகும் அப்படி சொல்றத விட போனை கையில கொடுத்துட்டா நான் தான் சொல்றேன், நான் போன் பத்தி படிச்சதோட அதான் எப்படி அதை ஆப்ரேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறத விட என் பசங்க ஆப்ரேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது இப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது அந்த விஷயத்தை கண்டிப்பா மாத்திடுவாங்க. அப்புறம் வந்து தெரியலங்க எனக்கு மூணு விஷயம் கொடுத்துட்டீங்களே எனக்கு. ஒன்னு இது வேற ஏதாவது காமெடியா சொல்லணும்னா நான் எனக்கு வந்து சின்ன வயசுல முடி நல்லா சில்கியா இருந்ததுங்க, திருப்பி அதான் தெரியலங்க. ஐ மீன் லைக் சரி, ஐ ஹவ் ஆல்வேஸ் தாட் அபௌட் திஸ், மீதி பெருசா நான் யோசிக்கல. சரி சரி, இப்போ இவரு வந்திருக்காரு மிஸ்டர் ரிச்சர்ட், நைஸ் பாயிண்ட் சார். அடுத்து கார்த்திக், thank you, known you during doing short skits during our school childhood days, Bharathi Nagar guy. Hi, I'm Bharathi Nagar. Karthik, Karthik, hey, thank you Karthik. Okay, okay. இப்ப அடுத்து வந்து எனக்கு வந்து நான் சில கேள்விகள் ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன் உங்ககிட்ட பேசணும்னு, அத சிலதெல்லாம் கவர் பண்ண, பட் எனக்கு வந்து ஏதோ நார்மலா ஒரு ரொம்ப தெரிஞ்ச கூட உட்காந்து பேசுற மாதிரி இந்த 60 நிமிஷம் போனதே தெரியல, 60 நிமிஷம் தாண்டிட்டோம். நீங்க நம்ம பேசுறதுல ஏதாவது விடுபட்டது சொல்லணும்னு நினைக்கிறத இப்ப சொல்லலாம், ஏதாவது விடுபட்டிருக்க நம்ம ஏதாவது சினிமா அதாவது இந்த ஆர்ட் ஃபிலிம் மேக்கிங்க பத்தி நம்ம ஏதாவது ஏரியாஸ் டச் பண்ணோன்றதை நம்ம விடுபட்டிருந்ததுனா, நான் கேட்டதுல ஏதாவது விடுபட்டிருந்தா சொல்லுங்க. இல்லை இல்லை, எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாத்தையும் பேசிட்டோம். ரொம்ப டெக்னிக்கலாக போனாலும் போர் அடிக்கும், அது அட்லீஸ்ட் என்கிட்ட வந்து அவங்க இன்டர்ன் பண்ணி கற்றுக்கிட்டோம், இன்டர்ன்ஷிப் நாட் கோ டூ டெக்னிக்கல் அபவுட் இட். இல்லை இல்லை, இப்போ அடுத்து ஐ லவ் த செஷன் அதுக்காக. சரி சரி, இப்போ அடுத்தது வந்து நீங்கள் இன்னைக்கு நீங்களாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். அது வந்து ஃபேமிலி இல்லை அதாவது படித்த இடத்துலையோ இல்லை ஒர்க் பண்ண இடத்துலையோ யார வேணாலும் இருக்கலாம், யூ கேன் தேங்க் தம் பீப்பிள் ஹூ மெட்டட் யூ. ஆஃப் கோர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் திஸ் போர்ஷன். பிகஸ்ட் தேங்க்ஸ் என் பேரண்ட்ஸ்க்கு தான். என்ன விஷயம்னா அப்பா அம்மா வந்து நான் வந்து இதான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் மறுப்பு தெரிவிச்சதே கிடையாது. அப்படியே மாறா வேற என்கரேஜ்மெண்ட் தான், அவங்களோட பியூரா அம்மா அப்பாவோட என்கரேஜ்மெண்ட்ல தான் நான் வந்துட்டு இவ்வளோ தூரம் என்னால வர முடிஞ்சுது. அதே மாதிரி என்னோட பிசினஸ் ஆரம்பிக்கும் போது இப்ப எப்படி என் ஒய்ஃப் எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்களோ, தம்பி உடையான் படையக்கஞ்சான் சொல்லும் போது என்னோட பிரதர், என்னோட யங்க பிரதர், அவரு வந்துட்டு அவரு கூட தான் ஐ ஸ்டார்டட் ஆஃப் திஸ் பிசினஸ். ஸோ பிசினஸ்ல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துலயும் எனக்கு தைரியம் கொடுக்கறது, ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, எல்லாத்துலயுமே எனக்கு அதான் சொல்றேன். என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், என் மாமி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து எப்பவுமே டைரக்டர் சார் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க எப்போலேருந்தும், நான் ஸ்கூல் டைம்லேருந்தே. ஸோ அந்த மாதிரி அந்த லெவல் என்கரேஜ்மெண்ட் இருக்கும்போது ஒன் கே நாட் ஃபெயில். அந்த மாதிரி இருக்கு, நம்ம ஹார்ட் ஒர்க்லாம் இருக்கட்டும், சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை பற்றி நல்லா அபிப்பிராயம் வச்சு நம்மளை என்கரேஜ் பண்ணாதாங்க இந்த பாதை வந்து ஈஸியாக இருக்கும். அதனால அவங்க எல்லாருக்கும் என் அம்மா அப்பாவுக்கு பிக் தேங்க்ஸ், தம்பிக்கு பெரிய தேங்க்ஸ், என் ஒய்ஃப்க்கு ஆஃப்கோர்ஸ் பெரிய தேங்க்ஸ், அண்ட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக. அண்ட் மிஸ்டர் அனந்த் நாராயண் ஹூ ஸ்டார்ட் ஐ மீன் ஹூ வாஸ் தி ஸ்பார்க் அந்த மாதிரி அவருக்கும் பெரிய நன்றி. ஓகே, இப்போ எனி புக்ஸ் ஆர் எனி திங் விச் ஹஸ் இம்பாக்டட் யூ ஆர் டு கெட் கிளாரிட்டி இன் லைஃப், இது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தா யூ கேன் மென்ஷன் எனி புக்ஸ் ஆர் எனி அதர் ரெஃபரன்ஸ். என்ன விஷயம்னா நான் புக்ஸ் பெருசா படிக்க மாட்டேங்க, ஒரு உண்மையை சொல்லிடுறேன், படிக்க மாட்டேன். கமர்ஷியல் மைண்டட் ஆயிட்டுனால இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அந்த தேவதத்த பட்நாயக் புக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஸோ அதனால அவர் புக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் ஈகோ இஸ் மை எனிமின்னு ஒரு அழகான புக் ஒன்று இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்திரா சவுந்தரராஜன் புக் எல்லாம் படிக்கிறேன், கொஞ்சம் ஃபிக்ஷனலா தான் படிச்சுட்டு இருக்கேன். அதனால பெருசா சொல்ல மாதிரி புக்ஸ் எதுவும் நான் படிக்கல. ஆனா இந்த ஓல்ட் ஸ்கூல் ஓல்ட் சினிமா இருக்குங்க, அதெல்லாம் எனக்கு என்னதான் இப்போ கரண்டா அப்டேட்டட் டெக்னாலஜி வச்சு படம்லாம் நான் பார்த்தா கூட ஸ்டோரி டெல்லிங்கோ இல்லைன்னா, நான் சொன்னேன்ல முன்னாடி எல்லாம் படம் இல்லாததுனால அவங்க வாழ்க்கையை பார்த்து படம் எடுத்துருக்குறாங்கன்னு ஒரு கருத்து பேசணும்ல, அந்த மாதிரி சில மாஸ்டர்ஸ் தர்காஸ்கியோ இல்லைன்னா ஒரு கூப்ரிக்கோ மாஸ்டர்ஸ் பண்ண படம்லாம் எடுத்து நம்ம பார்க்கும்பொழுது இல்லை
அது அது விஷயம் என்னன்னா இப்போ இன்னும் அந்த ஃபில்ம் மேக்கிங் ரெலவெண்டா இருக்குங்க. ஒரு அப்பாஸ் கிராஸ்தமி நம்ம எடுத்து பார்க்கும்போது இன்னும் அந்த ஃபில்ம் மேக்கிங் அதனால எனக்கு இப்போ கூட இஃப் ஐ வாண்ட் டு ரெஃப்ரெஷ் மை செல்ஃப் ஐ வில் கோ பேக் டு ஓல்ட் ஃபில்ம்ஸ் லைக் ஓல்ட் கிளாசிக்ஸ் அண்ட் வாட்ச் தெம். அந்த மாதிரி எனக்கு புக்ஸை விட ஃபில்ம்ஸ் வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணியிருக்கேன். மிஸ்டர் பிரசாந்த் ஜவர் கேட்டிருக்காரு, அதே எனி ஃபிலிம்ஸ் விச் ஆர் ரீசென்ட்லி ஹஸ் இம்பாக்டட் யூன்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், அதே மாதிரி நேரில் நிறைய கற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் நைஸ் நிறைய வந்து க்வெஸ்சன்ஸ் வந்தது, தெரிஞ்சவங்க நிறைய பேர் நீங்கள் சொன்னீங்க இல்லையா லைக் அவங்க வந்து பாசிட்டிவாக நினைக்கிறது கூட சப்போர்ட்டிவாக இருக்குதுன்றது அது வந்து கமெண்ட்ஸ் வந்து தெரியுது. நிறைய அவங்க கொடுத்துருக்க ரெஸ்பான்ஸ் எல்லாமே உணர்த்துருந்துருக்க கார்த்திக் வி ஆர் நைஸ் டு ஸ்டில் சி த சேம் எனர்ஜி தட் யூ ஹேட் டியூரிங் அவர் சைல்ட்ஹுட் டேஸ். ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் கிருஷ்ணகுமார், இன்னைக்கு ஒரு 1 hour நம்ம கூட உட்காந்து 1 hour and 6 minutes உட்காந்து எல்லாத்தையுமே நிறைய அதுவும் ஓப்பனாக நிறைய ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பாய் சியா. பாய். இன்னைக்கு 1 hour போனதே தெரியல அவர் கூட உட்காந்து பேசும்போது, அதுவும் அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக இருக்காருன்றதுனால பல விஷயங்களை வந்து ரொம்ப ரொம்ப புரிஞ்சக்கூடிய வகையில் ரொம்ப சிம்பிளாக ஆனால் ஆழமான கருத்துக்கள் நிறைய இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டாரு மிஸ்டர் கிருஷ்ணகுமார். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான இன்னொரு கெஸ்டோட நம்ம மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போம். தேங்க்யூ.